இந்த பாடமானது மத்திய வங்கி தொழில் உங்களது டிப்ளமா கற்கைகளுக்கான ஒரு ஆப்ஷனல் சப்ஜெக்டாக உள்ளது. ஆப்ஷனல் சப்ஜெக்ட் இதில் நீங்கள் ஸ்டேஜ் அதாவது இன்டர்மீடியட் லெவலில் நீங்கள் பாஸ் பண்ணியிருப்பீர்கள் என்று நான் நினைக்கிறேன். பாஸ் பண்ணால்தான் இங்கே வரலாம். ஆகவே நீங்கள் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பேக்ரவுண்ட் ஒன்று இருக்குது இப்பொழுது எக்கனாமிக்ஸிலும் கமர்ஷியல் பேங்கிங் அப்படியான சில சப்ஜெக்டுகளில் உங்களுக்கு ஒரு 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 இனஃப் நாலேஜ் ஒன்று இருக்கின்றபடியால் உங்களால் இதை ஈஸியாக பிடித்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்று நான் நம்புகின்றேன். என்றாலும் நான் படிப்பிக்கும் பொழுது அடிப்படையில் இருந்து என்னக்கு படிப்பிக்க வேண்டிய ஒரு கடமைப்பாடு உள்ளது. ஏனென்று சொன்னால் இப்போ நான் உங்களோட நேர இது ஆன்லைன் கிளாஸஸாக இருக்கின்றது. நான் நேரடியாக உங்களோடு படிப்பிக்கிறேன் என்று சொன்னால் உங்களுடைய ஃபீட்பேக்கோ உங்களுடைய என்னென்று சொல்றது ஃபேஸ் இம்ப்ரெஷன் அதுகளில் இருந்து என்னால் இலகுவாக விளங்கி கொள்ளக்கூடியதாக இருக்கும். உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் அது. ஆனால் இது ஜூம் அதாவது ஆன்லைன் கிளாஸஸ் என்றபடியா என்னால் கொஞ்சம் அடிப்படையில் இருந்து கூடுதலாக விளங்கப்படுத்த வேண்டியதாக இருக்கின்றது. அதுக்கு முதல் என்னையை பற்றி நான் கூறிக்கொள்ளுகின்றேன். இது என்னுடைய இந்த மத்திய வங்கியிலே இது என்னுடைய இரண்டாவது ஆன்லைன் கிளாஸஸ் அதாவது போன செஷனுக்கும் எடுத்திருந்தேன். இங்கு 20-25 பேருக்கிட்ட ஃபாலோ பண்ணி இருக்கிறார்கள். அன்ஃபார்ச்சுனேட்லி அவர்களுடைய எக்ஸாம் இன்னும் நடக்கவில்லை. அதே சமயம் எங்களாலும் அதை இந்த கோவிட் பிரச்சனைகள் இடையில வந்து படியால் எங்களாலும் அதை ஒழுங்காக முடிக்க முடியவில்லை. அதாவது பாஸ் பேப்பர்ஸை என்னால் செய்ய முடியாமல் போய்விட்டது. ஆகவே இந்த முறை நாங்கள் அதை ஒழுங்காக செய்வோம் என்று இறைவனை பிரார்த்தித்து கொண்டு இந்த வகுப்பை நாங்கள் துவங்குவோம். என்னுடைய பெயர் கங்காதரன். நான் லெக்சரிங்கோ டீச்சிங் என்பதோ நான் அந்த ஒரு 30 வருடமாக செய்து கொண்டிருக்கின்றேன் யூனிவர்சிட்டியில் படிக்கும் காலத்தில் இருந்தே. அதே சமயம் இந்த பேங்கர்ஸ் இன்ஸ்டிடியூட்டுடனும் எனக்கு ஒரு 20-25 வருட தொடர்புகள் இருக்கின்றது. நான் மத்திய வங்கியில் ஒரு ஸ்டாஃப் ஆஃபீஸராக தொழில் பார்த்தவன். இப்பொழுது லைப்பாரி என்ஜிஓ ஃபீல்டுகளில் நான் வேலை செய்து கொண்டிருக்கின்றேன். அதே மாதிரி இப்போ ஆன்லைனில் இருக்கிறவர்கள் அட்லீஸ்ட் நீங்கள் பேங்க்ல ஒர்க் பண்றீர்களா இல்லாட்டா ஒரு ஃபினான்ஸ் கம்பெனியில் ஒர்க் பண்றீர்களா இல்லாட்டா ஸ்கூல் லீவர்ஸா என்ன மாதிரி என்பதை அட்லீஸ்ட் இந்த சட் மூலமாகவாவது எனக்கு தெரியப்படுத்தினால் எனக்கு உங்களை விளங்கி கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதன் அதுக்கேற்ற மாதிரி எனக்கு படிப்பிப்பதற்கு அது உங்களுடைய விருப்பம். நீங்கள் உங்களுக்கு விருப்பம் என்றால் நீங்கள் இதில் மைக்கிலும் கதைக்கலாம் இல்லாவிட்டால் சட் பண்ணியும் எனக்கு சொல்லலாம். ஆனால் அப்படி சொன்னால் எனக்கு அது இலகுவாக இருக்கும். அதை விளங்கப்படுத்தி உங்களுக்கு விளங்கப்படுத்துகிற விடயங்களில் அதுக்கு அடுத்ததாக நான் சொல்ல வேண்டிய விடயம் என்று சொன்னால் இப்போ மத்திய வங்கியில் வேலை செய்தபடியால் என்னால் அந்த நிறைய விடயங்களை ப்ராக்டிக்கலாக என்னால் சொல்லக்கூடியதாக இருக்கும். அப்படியும் நான் சொல்லி கொண்டிருப்பேன். ஆகவே அப்படியான விடயங்கள் இந்த உங்களுடைய நோட்ஸிலே இல்லை என்று சொன்னால் நீங்கள் அதை விருப்பம் என்றால் குறிப்பெடுத்து கொள்ளலாம். அதை தவிர இதிலே தரப்படுகின்ற இந்த நோட்ஸை நீங்கள் பிரிண்ட் அவுட் ஒன்று எடுத்து வச்சு கொண்டிருந்தீங்களேன்னா உங்களுக்கு சுகமாக இருக்கும். ஆகவே அப்படியான நேரங்களில் உங்களால் இலகுவாக அந்த குறிப்புகளை எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். முதலாவது இதுக்குள்ள யாராவது கொழும்புக்குள்ள இருக்கிறீங்களா? இப்போ ஆன்லைன்ல நான் நினைக்கிறேன் ஒரு 6-7 பேர் இருக்கிறீங்க. நீங்கள் யாராவது கொழும்புக்குள்ள இருக்கிறீங்களா? இல்லை. ஒரு சட்டில் எனக்கு ஒருக்கா போட்டு விடுங்க. எஸ் ஒன்னு யாராவது ஓகே நோ ப்ராப்ளம் ஒருவருக்கும் ஆன்சர் பண்ண மன்னித்துக் கொள்ளுங்க. இதில் யாருடைய செட் வந்தது என்று நான் கவனிக்கவில்லை. பொறுங்கள். என்ன எஸ்
ஓ, இப்ப நீங்கள் எங்க ஒர்க் பண்ணி கொண்டிருக்கிறீங்க? ரைட். ஒரு ஆள் எஸ்டிபி பேங்க். பேங்க் என்று சொன்னால் எனக்கு நீங்கள் தெரியப்படுத்துங்கள், எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் நான் அது உங்களுக்கு லேசாக விளங்கும் சில விடயங்கள், அதால நான் அதை உங்கள்கிட்ட கேட்கின்றேன். இப்போ ஒரு ஆள் ஏதோ வெளிநாட்டில் இருக்கிற என்று சொல்லி இருக்கின்றது. அப்ப நீங்கள் இது என்னென்று இந்த எக்ஸாமை நீங்கள் எடுக்க போறீங்கள் என்றது எனக்கு தெரியவில்லை. இப்ப இதுல இன்னும் ஒரு பிரச்சனை என்னென்று சொன்னால், இப்ப நீங்கள் ஒன்றும் ப்ரெசென்ட் பண்ண ஒன்றையும் சேவ் பண்ணி வைக்க தேவையில்லை. ஏனென்று சொன்னால் இப்ப இப்ப இது வந்து லைவா போகின்றது. லைவாக போன பிறகு அவர்கள் இந்த ரெக்கார்ட் பண்ணி கொண்டிருக்கணும். அந்த ரெக்கார்டிங்க தே வில் எடிட் சம் திங்ஸ் அண்ட் உங்களுக்கு யூடியூப்ல போடுவீனும். ஆனா அந்த யூடியூப் அக்சஸ் வந்து ஒன்லி தோஸ் ஹூ ஆர் ரெஜிஸ்டர்ட் வித் ஐபிஎஸ்எல், அதாவது இந்த செஷனுக்கு ரெஜிஸ்டர் பண்ணி. இப்ப நீங்க என்னென்ன அக்சஸ் பண்ணி இதை பாக்குறீங்களோ உங்களுக்கு யூ கேன் அக்சஸ். அப்ப நீங்க விரும்பின நேரத்துல அத அந்த யூடியூப்ல அதை போய் ரிஃபர் பண்ணி கொள்ளலாம். அதால சேவ் பண்ணணும்ன்றது அது உங்களோட விருப்பம். இந்த செஷன் முடியும் மட்டும் உங்களால அந்த வேலையை செய்கிறது. ஆகவே அந்த விடயத்தை நாங்கள் இதன்றோம். மற்றது இப்படி நாங்கள் படித்து கொண்டிருக்கும் பொழுது உங்களுக்கு ஏதாவது ஒன்று விளங்கவில்லை என்றால் நீங்கள் உடனடியாக கேளுங்கள். அப்ப நாங்கள் உடனடியாக எனக்கு தெரியா இல்லை என்றால் அடுத்த வகுப்புலையாவது நான் அதை கிளாரிஃபை பண்ணிக்கணும் வந்து சொல்லக்கூடியதா இருக்கும். ஆனால் அந்த இடத்துல நீங்க இன்டரப்ட் பண்றது எனக்கு நல்ல என்று நான் நினைக்கிறேன். அதே மாதிரி விளங்கவில்லை என்று சொன்னாலும் நீங்கள் சொன்னீங்கள் என்றால் வி கேன் ரிப்பீட். இப்ப ஒரு ஆள் வெளிநாட்டுல இருக்கிறேன்னு சொல்ற, ஆனா என்னென்று இந்த பிரச்சனைக்கு பிறகுதான் வந்து எக்ஸாம் எழுத வேண்டி இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். அதை நீங்கள் ஒருக்கா வெரிஃபை பண்ணி கொள்ளுங்க. பட் நெவர் மைண்ட், படிப்புன்றது எக்ஸாமுக்கு மட்டும் இல்லை, அது அறிவை வளர்ச்சி செய்வதற்கு. மற்றது இந்த சென்ட்ரல் பேங்கிங்ன்றது யூ நெவர் கம் டு நோ. சென்ட்ரல் பேங்கிங்ன்றது நீங்கள் பேங்கிங்ன்றதே ஒரு வித்தியாசமான பாடம். வெளியில இருக்கிறவனுக்கு விளங்கி கொள்றது கஷ்டம். அப்படி இல்லையென்றால் நீங்கள் அந்த ஆரம்பத்துல நீங்க வேலைக்கு வாரீங்கள் என்று சொன்னா உங்களுக்கு பேங்கிங்ன்றது எல்லாம் தலைகளா இருக்கும். வெளியில இருந்து பாக்குறதுக்கு உதாரணமா, வெளியில நாங்கள் அக்கௌண்ட்ஸ் படிச்சுட்டு வந்து பேங்கிங் அக்கௌண்ட்ஸுக்கு போனோம்னு தலைகளாயிரு. பேங்கிங்ன்ற ஒரு டிஃபரெண்ட் செக்டர், டிஃபரெண்ட் ஃபீல்ட். பேங்க்ல வேலை செய்யாதாக்களுக்கு அது தெரியாது, பேங்க்ல வேலை செய்யற ஆக்களுக்கு அது விளங்கி கொள்ளக்கூடியதா இருக்கும். அதே மாதிரிதான் இந்த சென்ட்ரல் பேங்கிங். சென்ட்ரல் பேங்கிங்கும் ஒரு பரந்துபட்ட ஒரு விடயம். அதை பற்றி நாங்கள் இப்பொழுது நாங்கள் பார்ப்போம். இது தவிர வேற ஏதாவது உங்களுக்கு இந்த இடத்துல நீங்கள் கேட்க வேண்டி இருந்ததுன்னா நீங்கள் என்னோட ஒரு கண்டாக்ட் பண்ணி கொண்டீங்கன்னா, இதுல சட்டில போட்டு கொண்டு வந்தீங்கன்னா ஓகே. ரைட். இப்ப நாங்கள் துவங்குவோம். டிவியான், டிவியான் வந்து நீங்கள் எங்க கொழும்புக்குள்ளியா இருக்கிறீங்க? இல்லட்டா அந்த ருஷாந்தினி, நீங்களும் கொழும்புக்குள்ளியா? ராம்குமார், நான் பீபிள்ஸ் பேங்க்ல வர்க் பண்றேன். இப்ப வெகேஷன்ல இருக்கறேன் அப்ரோட்ல. டிவியான் ஜெஃப்னான் போட்டிருக்கேன். ரைட். கொலம்புதானூர். ஓ ஓ, நாங்கள் மத்திய வங்கியை பற்றி படிக்கும் பொழுது மத்திய வங்கியை பற்றி படிக்க போகின்றோம். இந்த நோட்ஸுக்கு நீங்கள் வாருங்கள். நாங்கள் முதலாவதாக என்னென்ன படிக்க போகின்றோம் என்பதை நாங்கள் பார்ப்போம்.
என்னென்ன படிக்க போகின்றோம் என்பதை நாங்கள் முதலாவது பார்ப்போம். அப்ப பாடத்துல உள்ளடக்கங்கள்ல முதலாவது நாங்கள் பார்க்க போறது வந்து உலகில் மத்திய வங்கி தொழிலின் பரிணாம வளர்ச்சியும் முக்கியமான நிகழ்வுகள். அப்ப உலகில மத்திய வங்கி தொழிலின் பரிணாம வளர்ச்சியும் முக்கியமான நிகழ்வுகள் என்பதற்க நீங்கள் என்ன விளங்கிக் கொள்றீங்கள் என்று சொன்னால், மத்திய வங்கி மத்திய வங்கி இல்லாட்ட மத்திய வங்கி தொழில் என்பது ஒரு நாட்டுக்கு எப்ப தேவைப்பட்டது என்றதை நாங்கள் பார்க்க போறோம். ஒரு நாட்டுக்கு மத்திய வங்கி என்பது எப்ப தேவைப்பட்டது, அப்ப எப்ப தோன்றினது. அப்ப அதன் பரிணாம வளர்ச்சி என்று நாங்கள் சொல்லிக்க ஆரம்பத்தில மத்திய வங்கி தான் செய்து கொண்டிருந்த வேலைகளை அல்ல இப்ப செய்து கொண்டிருப்பது. அப்ப ஸ்டெப் பை ஸ்டெப்பா அதன் சேஞ்சஸ், அதன் குறிக்கோள்கள்ல தொழிற்பாடுகள்ல சேஞ்சஸ் வந்து கொண்டே இருக்கின்றது. அப்ப இந்த மாற்றங்கள் வந்து என்ன மாதிரி எந்தெந்த கட்டத்தில் இந்த மாற்றங்கள் ஏற்பட்டது என்பதை பார்ப்பதாக இந்த முதலாவது செக்ஷன் அமைந்து காணப்படுகிறது. அப்ப ரெண்டாவது செக்ஷன் வந்து மத்திய வங்கி தொழில், அது இந்த மத்திய வங்கி தொழில் இல்லாட்டா இந்த தொழிற்பாடுகள், அது இந்த வளர்ச்சி, முதல்ல நான் சொன்ன மாதிரி நாணய வெளியீடு. நாணய வெளியீடு என்று சொல்லிக்க நாங்கள் டீட்டெயிலா பார்ப்போம். நாணய கொள்கை, நாணய கொள்கை, வங்கியாளரின் வங்கி, இறுதி கடனை போன், வெளிநாட்டுக்கும் எல்லாத்துக்கும் முதல் நான் உங்கள்கிட்ட கேட்க விரும்புகின்றேன், நீங்கள் மீண்டும் என்னோட சட் பண்ணி ஆன்சர் பண்ணலாம். இந்த மத்திய வங்கி என்று சொல்லும் பொழுது உங்களுக்கு என்ன ஞாபகம் வருகின்றது? ப்ளீஸ் ஆன்சர் பை சட். உங்களுக்கு என்ன ஞாபகம் வருகின்றது மத்திய வங்கி என்னும் பொழுது? அது உண்மையான வங்கியா? பேர் வங்கி என்று போட்டதுக்கு என்ன, அது உண்மையான வங்கியா? ஏனென்னா நாங்கள் உங்களால வங்கி மத்திய வங்கியோட என்ன தொடர்பு வச்சிருக்கிறோம்? மக்கள் மக்கள் இல்லாத வாடிக்கையாளர் என்ற அடிப்படையில நாங்கள் என்ன தொடர்பு வச்சிருக்கிறோம் வங்கி என்று சொல்லி? வங்கி என்ன, நாங்கள் போகணும், காசு போடணும், காசு எடுக்கணும். யாராவது சொல்ல முடியுமா உங்களுக்கு மத்திய வங்கி என்ன முதலாவது என்ன ஞாபகம் வருது? இப்ப சில பேர் எனக்கு தெரியல உங்களோட வயசு எத்தனையாண்டு, கொஞ்சம் வயது கூடி நாக்கள் என்று சொன்னா அவள் சொல்லினா மத்திய வங்கி என்ன, எங்களுக்கு அந்த பொம்பளாஸ் தான் ஞாபகம் வருது. அதுலேயும் நியாயம் இருக்கு. ஆனால் நான் லேசாக சொல்லுகின்றேன், மத்திய வங்கி எனும் பொழுது நாங்கள் எங்களுக்கு உடனடியாக நினைவு வர்றது காசு. கவனிச்சு பாருங்க, ஒவ்வொரு நாணய தாளிலையும் ஒவ்வொரு நாணய குத்தியிலையும் இலங்கை மத்திய வங்கி, இலங்கை மத்திய வங்கி என்று எழுதியிருக்கு. அப்படி இல்லை, ஓ லெவல்ல நீங்கள் எக்கனாமிக்ஸ் படிச்சிருந்தீங்கள் என்று சொல்லி, ஏ லெவல்ல நீங்க எக்கனாமிக்ஸ் படிச்சிருந்தீங்கள் என்று சொன்னால் உங்களுக்கு ஞாபகம் வர்றது என்ன? பார்ட் டூ, அந்த காலத்துல பார்ட் டூ எக்கனாமிக்ஸ் பேப்பர் வந்து சென்ட்ரல் பேங்கின் அனுவல் ரிப்போர்ட் தொடர்பாகத்தான் இருக்கும். அப்போ நாட்டின் பொருளாதார வளர்ச்சி அது இதுகளை பற்றி நாங்கள் படிக்கிறதுக்காக நாங்கள் அனுவல் ரிப்போர்ட்டை வேண்டி படிக்கிறது வழக்கம். இப்போ என்ன மாதிரியோ தெரியல. அப்போ இதில் உள்ள பிரச்சனை என்னென்று சொன்னால், எங்களுக்கு சாதாரண ஒருத்தனுக்கும் இந்த பொருளாதாரங்களை பற்றி விளங்கி கொள்ளாத ஒருத்தனுக்கும் மத்திய வங்கி என்று சொன்னால் ஞாபகம் வர்றது வந்து காசு. அப்ப மத்திய வங்கி வந்து காசை அச்சடித்து வெளியிடுது. அப்ப இந்த அச்சடித்து வெளியிட உரிமையை யார் கொடுத்தது? இல்லாட்டா ஏன் மத்திய வங்கி அதை வச்சிருக்கணும்? அப்ப இதுகள்னா நாங்கள் மத்திய வங்கியின் தொழிற்பாடுகள் என்ற அடிப்படையிலையும் இதே நாங்கள் பார்க்க போற விடயம். ஆகவே இப்ப இந்த இது ரெண்டாவது விஷயம் வந்து நாணய வெளியீட்டில இருந்து நாணய கொள்கை, வங்கியாளரின் வங்கி, இறுதி கடன் ஈவோன், வெளிநாட்டு ஒதுக்கு முகாமைத்துவம், வங்கி தொழில், எல்லாம் மத்திய வங்கியின தொழிற்பாடுகளுக்குள்ள வருகின்றோம். அப்ப மத்திய வங்கியின தொழிற்பாடுகளுக்குள்ள நாங்கள் ஏன் இந்த தொழிற்பாடுகளை மத்திய வங்கி செய்கின்றது, யாருக்காக செய்கின்றது, அதனுடைய விளைவுகள் எப்படி இருக்கும் என்பதைகளை நாங்கள் பார்ப்பதுதான் இந்த இரண்டாவது சாப்டராக இருக்கும். அப்ப மூன்றாவது என்னன்னு சொன்னால் மத்திய வங்கியின் குறிக்கோள். மற்ற மத்திய வங்கிக்கு ஒரு குறிக்கோள் ஒன்று இருக்கு. அது இப்ப பேங்க்ல வேலை செய்யறாக்களுக்கு ஓரளவு விளங்கி இருக்கும். ஆனா மத்திய வங்கியின் குறிக்கோள் அதை பற்றி நாங்கள் பார்க்க போறோம். அடுத்தது இலங்கை மத்திய வங்கியின், இலங்கை மத்திய வங்கியின் தொழிற்பாடுகள். முதலாவது நாங்கள் நார்மல் மத்திய வங்கியின் தொழிற்பாடுகளை பார்க்கிறோம். அதாவது உலகளாவிய ரீதியில இருக்கிற எல்லா மத்திய வங்கிகளை பற்றியும் பார்க்கிற விடயமாகத்தான் மத்திய வங்கியின தொழிற்பாடுகள் இரண்டாவது செக்ஷன்ல இருக்கு.
நாலாவது செக்ஷன்ல இருக்கிறது வந்து இலங்கை மத்திய வங்கியின் தொழிற்பாடு. அப்ப நாணய சபை முறைமை மத்திய வங்கி நிறுவப்பட்டமே அதன் குறிக்கோள்கள் மற்றும் முக்கிய குறிக்கோள்கள் நாணய சபை மத்திய வங்கியின் அமைப்பு அதுகளை பற்றியெல்லாம் நாங்கள் பார்க்க போறது இந்த செக்ஷன்ல. ஆனா நாங்கள் என்ன செய்ய போறோம் என்று சொன்னால் எங்களோட லேசாகவும் எங்களோட டைமை நாங்கள் மிச்சம் பிடிக்கிறதுக்காகவும் உலகளாவிய ரீதியில மத்திய வங்கியின் தொழிற்பாடுகளை வந்து நாங்கள் இலங்கை மத்திய வங்கிகள் உதாரணமாக இலங்கை மத்திய வங்கி எடுத்து அதன் தொழிற்பாடுகளை நாங்கள் படிக்கிறதன் மூலமாக இந்த மத்திய வங்கியின் தொழிற்பாடுகள் எங்களுக்கு அமைகின்றது. அடுத்தது உலகளாவிய முன்னணி மத்திய வங்கிகள் தொடர்பான அளவீடு மற்றும் அண்மைய கொள்கைகள் ரீசன்ட் பாலிசிஸ் அதுகளை பற்றி நாங்கள் படிக்கணும் உலகளாவிய ரீதியில மத்திய வங்கியின் தொழிற்பாடு தொடர்பாக. அப்ப அதுக்கு நாங்கள் எடுத்துக்கொள்ள போற வங்கிகள் வந்து இங்கிலாந்து வங்கி பேங்க் ஆஃப் இங்கிலாந்து என்று சொல்றது இங்கிலாந்து வங்கி ஐக்கிய அரபி அமெரிக்க ஃபெடரல் ரிசர்வ் முறைமை அதாவது ஃபெடரல் ரிசர்வ் பேங்க் ஆஃப் யூஎஸ்ஏ யூஎஸ்ஏன்ற ஃபெடரல் ரிசர்வ் பேங்க். அப்ப இங்கிலாந்துல இருக்கிற மத்திய வங்கியை நாங்கள் இங்கிலாந்து வங்கி என்று சொல்றோம் இலங்கையில இருக்கிற மத்திய வங்கியை சென்ட்ரல் பேங்க் ஆஃப் ஸ்ரீலங்கான்னு சொல்றோம் ஆனா அமெரிக்கன் மத்திய வங்கிய ஃபெடரல் ரிசர்வ் பேங்க் ஆஃப் அமெரிக்கான்னு சொல்லிக்கொள்ளும். அடுத்தது ஐரோப்பிய மத்திய வங்கிகள் இருக்கு ஜப்பானிய மத்திய வங்கிகள் இருக்கு இந்தியன் ரிசர்வ் பேங்க் இருக்கு. அப்ப இதுகளை நான் இதுகளையும் சும்மா நாங்க மேலோட்டமா நாங்க பார்த்துக்கொள்வோம். அப்ப பரிணாம வளர்ச்சி அதுகளில் பரிணாம வளர்ச்சி இல்லாட்டா மரபு வழியான மாற்றங்களை பற்றி நாங்கள் பார்க்க போறோம். அடுத்தது கணியம் சார் தளர்த்தல்கள் வங்கிகளின் நிதியியல் நிர்ணயம் எவ்வளவு பாதுகாக்குது அதாவது அந்தந்த நாட்டில அந்தந்த மத்திய வங்கிகள் என்ன மாதிரி அந்த வங்கித்துறையை பாதுகாத்து கொள்ளினம் என்பதை பற்றியான ஒரு குறிக்கோளாக அது என்ன தொழிற்பாடாக நாங்கள் பார்க்க போறோம். அப்ப அஞ்சாவது செக்ஷன் வந்து என்னன்னு சொன்னா மத்திய வங்கியின் வெளிநாட்டில் இருக்கிற முக்கியமான மத்திய வங்கிகளோட வரலாறுகளும் அதுகளோட அண்மைக்கால சேஞ்சஸ் இன் பாலிசி சேஞ்சஸும் அதுகளோட தொழிற்பாடுகள். அடுத்தது ஆறாவதா நாங்கள் பார்க்க போறது வந்து மத்திய வங்கியின் சுயாதீனம். மத்திய வங்கியின் சுயாதீனம்ன்றது இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் சென்ட்ரல் பேங்க் என்று சொல்லப்படுகின்றது. சட்ட ஏற்பாடுகள் உலகளாவிய நடைமுறைகள் எல்லாம். அப்ப இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் ஸ்ரீலங்கா சாரி இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் சென்ட்ரல் பேங்க் என்பது ஒரு சர்ச்சைக்குரிய விடயமாகத்தான் அந்த காலத்தில் இருந்து இன்றைக்கு மட்டும் அது ஒரு அப்படித்தான் நாங்கள் கருதப்பட்டு கொண்டிருக்கின்றோம். உதாரணமாக பை த டைம் நான் உங்களுக்கு இன்னொரு அட்வைஸ் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் தயவு செய்து இந்த சப்ஜெக்டுக்காக மட்டுமல்ல நீங்கள் இப்ப பேங்கிங் ஃபீல்டுக்குள்ள இறங்கிட்டீங்கள் என்று சொன்னால் இல்லாட்ட பிசினஸ் ஃபீல்டுக்குள்ள இறங்கிட்டீங்கள் என்று சொன்னால் ஒவ்வொரு நாளும் இலங்கையில வர பேப்பர்கள்ல பிசினஸ் பேஜ் இருக்கு. அந்த பிசினஸ் பேஜை பாருங்க. அந்த பிசினஸ் பேஜ்ல பிசினஸ் விஷயங்கள் மட்டும்தான் இருக்க மாட்டில்ல பொருளாதார விடயங்களும் இருக்கும். ஆனா அன்பார்ச்சுனேட்லி எங்களோட எக்கனமிக் சம்பந்தமான விடயங்கள் எல்லா பேஜஸ்லயும் இருக்க பார்க்கும் ஃப்ரண்ட் பேஜ்லயும் இருக்கு. ஆகவே தயவு செய்து இயலுமான மட்டும் வீக்கெண்ட் பேப்பர்ஸையாவது இல்லாட்டா டெய்லி பேப்பர்ஸையாவது அம்பர் பேப்பர்ஸை நீங்கள் பார்த்துக்கணுங்க. இதில் ஸ்பெஷலாக உங்களுக்கு நல்ல ஃபோக்கஸ் தர்ற பேப்பர் என்று சொன்னால் என்ன நான் ஃபைனான்சியல் டைம்ஸோ ஃபைனான்சியல் மிரர் ஏதோ ஒரு பேப்பர் வருகின்றது. அது இல்லை என்றால் டெய்லி மிரர் இல்லாட்டா டெய்லி நியூஸ் அப்படியான பேப்பர்களை சண்டே டைம்ஸ் பார்க்கலாம். அதை தவிர ஒன்று ரெண்டு மேகசின்ஸ் வருகின்றது பிஸ்னஸ் டுடே அப்படி மந்த்லி மேகசின்ஸ். அதை தவிர நீங்கள் cbsl.lk என்ற வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா மத்திய வங்கியின் பாலிசி சேஞ்சஸ் இல்லாட்டா பாலிசி ரிப்போர்ட்ஸ் அதுகள் வந்து கொண்டிருக்கும். அப்போ அதுகள் வந்து இப்போ பெரும்பாலும் அது ஒரு ஷெடியூல் ஒன்று இருக்கும் மத்திய வங்கிக்கு ஒரு வருடத்தில் எத்தனை தரம் தாங்களோட மானிட்டரி போர்ட் மீட் பண்ணுமெண்டு அந்த மானிட்டரி போர்ட் மீட் பண்ண பிறகு அந்த ப்ரெஸ் ரிலீஸ் என்று வரும். அப்ப அதுகளை நாங்கள் விளக்கமா படிப்போம் அதுகளை நீங்கள் பார்த்து கொள்ளுங்க. ஏனென்றால் இந்த பேப்பர்ன்ற கேள்விகள் அந்த ப்ரெஸ் ரிலீஸ் அதுகளை பேஸ் பண்ணி வரும். அப்படி இல்லை என்று சொன்னால் நீங்கள் சென்ட்ரல் பேங்க் ஆனுவல் ரிப்போர்ட்டும் இருக்கின்றது ஆன்லைனில் சாரி வெப்சைட்டில் நீங்கள் அதையும் நீங்கள் பார்த்து கொள்ளலாம்.
அதுல முக்கியமாக அந்த 7th chapter மானிட்டரி இதுகளோட சம்பந்தப்பட்டு வர்றது தான். அதை நாங்கள் பார்த்து கொள்றது நல்லா. அவை இப்படியான இதுகளை நீங்கள் பார்த்து பார்த்து அப்டேட் பண்ணி கொண்டிருந்தால்தான் உங்களுக்கு இந்த ப்ராக்டிக்கல் விஷயங்களோட இதை நீங்கள் அப்ளை பண்ணக்கூடியதாக இருக்கு. அப்ப நான் இப்ப என்ன சொல்லுகின்றேன் என்று சொன்னால், சுயாதீனம், இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் சென்ட்ரல் பேங்க். அப்ப உங்களுக்கு எவ்வளவு பேருக்கு தெரியுமோ தெரியாத, காலத்துக்கு காலம் சென்ட்ரல் பேங்க் நிறைய பிரச்சனைகளை எதிர்நோக்கி கொண்டிருக்கும் என்று சொன்னால், அந்த சுதந்திரமான இயக்கத்தில். என்னால் எல்லா விடயங்களையும் உங்களுக்கு இதுல சொல்ல இயலாது, ஆனா அண்மை காலத்திலையும் இப்படியான ஒரு பிரச்சனை அரசாங்கத்தோட முரண்பட்ட தன்மையை நீங்கள் பார்த்திருப்பீங்க இந்த பேப்பர்கள். அதுதான் நான் இப்ப நான் சொல்ல வந்தேன். நான் என்ன பேப்பர்கள் அதில் வாசிச்சிருந்தீங்களேனா உங்களுக்கு தெரியும், இந்த இலங்கை மத்திய வங்கி அரசாங்கத்தோட கொஞ்சம் முரண்பட்ட தன்மை. அப்ப இதுகள் ஏன் முரண்படுதுன்னு சொன்னா, மத்திய வங்கி என்பது சுயாதீனமாக இயங்க வேண்டிய ஒரு விடயமா இல்லாட்டா ஒரு நிறுவனமா என்பதை நாங்கள் பார்க்கணும். ஆனாலும் இந்த மத்திய வங்கி என்பது என்ன, அரசாங்கத்துக்கு கட்டுப்பட்டு அரசாங்கத்தின் இதன்படித்தான் செயற்படுது. ஆனா அப்படி இருந்துமே மத்திய வங்கி சுதந்திரமா செயற்படணும் என்றதெல்லாம் நீங்கள் கேட்கலாம். அப்ப அப்படியான விடயங்களை இப்ப நீங்களே வாசிச்சு கொள்றதும் நல்ல வங்கியாது இதுகள்ல பார்த்து என்று சொன்ன மற்றது உங்க நீங்க அந்த மைண்டில் இருந்தீங்களே என்று சொன்னால் நல்லதான் சொன்ன. இப்ப கிட்டடியில நடந்த பிரச்சனையை வந்து நேரடியாக ஒரு இடமும் தெரியப்படுத்தேன். ஆனா நீங்கள் இந்த பேப்பர்களை வாட்சு கொண்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இதுல ஏதோ ஒரு முரண்பாடு என்று வந்திருக்கு. அப்படி காலத்துக்கு காலம் இந்த முரண்பாடு வந்து கொண்டிருக்கின்றது அரசாங்கம். சில பேர் சொல்லினா அரசாங்கத்தின் அரசாங்க ஏதோ ஒரு வகையில அரசாங்கம் நிர்வாக ரீதியாக அரசாங்கத்துக்கு கீழே நாங்கள் வாரபடியா அரசாங்கத்தோட சேர்ந்து செயற்படுறதுதான் சரி என்று. ஆனாலும் உலகளாவிய ரீதியில நிறைய சுதந்திரத்தன்மையை பற்றி கதைக்கப்படுகின்ற, உலகத்திலேயே மிகவும் சுதந்திரமாக இயங்குகின்ற வங்கி என்று நாங்கள் ரேங்க் பண்ணியும் வச்சிருக்கோம் ஒரு வங்கி. அதாவது அரசாங்கத்தின் தலையீடு ஒன்றும் இல்லாம மிகவும் சுதந்திரமாக இயங்குகின்ற ஒரு வங்கி என்று ஒரு வங்கிய இதென்று வச்சிருக்கணும். அது உண்மை. ஆகவே நாங்கள் அந்த சுதந்திரத்தன்மையின் தேவை என்ன இல்லட்டா அப்படி இருந்தான் இருக்கணுமா என்றதெல்லாம் நாங்கள் பார்க்க வேண்டிய ஒரு தன்மை இருக்கு. ஆகவே நீங்கள் ரீட் பண்ணலாம். நீங்கள் ரீட் பண்ணி கொண்டிருந்தீங்க என்றால் ஒரு அதான் ஒரு ஒரு சின்ன உதாரணம் என்று நான் சொல்லுகின்றேன் என்று சொன்னால், நீங்கள் வாசித்திருப்பீர்கள் எங்களோட இளைப்பாரிய ஒரு பிரதி ஆளுநர், மத்திய வங்கியின் பிரதி ஆளுநர் W. விஜயவர்தன என்று சொல்லி அவருடைய ஸ்பீச் ஒன்றை நான் பார்க்கும் பொழுது நான் விளங்கி கொண்டதை நீங்களும் பார்த்திருப்பீர்கள் நினைக்கின்றேன். அவர் சொல்றாரு என்று சொன்னால், உகண்டாவில் இடியமீனின் ஆட்சி நடைபெற்ற பொழுது இடியமீன் சொல்றாராம், அந்த நாட்டு மத்திய வங்கியின் ஆளுநரை கூப்பிட்டு எனக்கு அவசரமாக மணி பண சுற்றோட்டத்துக்குள்ள இவ்வளவு பணத்தை நீ இன்ஜெக்ட் பண்ண வேண்டும், அதாவது நாங்கள் வேற வகையில சொல்றேன்னு சொன்னா பிரிண்டட் மணியை நாங்கள் பண நிரம்பலுக்குள்ள பண சுற்றோட்டத்துக்குள்ள நாங்கள் ஈடுபடுத்தணும் என்று சொன்ன. அப்ப அவர் வந்து நேர வாராராம், நேர வந்து இடியமீனை சந்திச்சு சொல்றாராம், இப்படி எங்களால் அப்படி செய்ய முடியாது, அப்படி செய்ய முடியாத சந்தர்ப்பத்தில் இன்ன விளைவுகள் ஏற்படும் என்று சொல்லி விளங்கப்படுத்தி கொண்டிருக்கின்றார். அப்போ விளங்கப்படுத்தி கொண்டிருக்கும் பொழுது அவர் எல்லாத்தையும் கேட்டுக்கொண்டிருந்து போட்டு அவர் செய்த விடயம் என்னன்னு சொன்னால், பக்கத்துல இருந்து சோல்ஜர்ட கத்தி எடுத்து அந்த ஆள்கிட்ட மூக்கை வெட்டி விட்டுட்டார். அப்ப இந்த விஷயத்த சொல்லி போட்டு அதுக்கு பிறகு அவனை சாகாட்டிட்டான். நாம் அந்த இடியமீன் என்பது இனி இல்லை என்ற ஒரு சர்வாதிகாரி. அப்ப இந்த விடயத்தை சொல்லி போட்டு அவர் அந்த மீட்டிங்ல சொன்ன விடயம் என்னன்னு சொன்னால், மத்திய வங்கி ஆளுநர் மத்திய வங்கி சுதந்திரமாக இயங்க வேண்டும் என்பதற்காக தன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய ஒரு அவசியம் இருக்கின்றது.
அப்ப அப்படியான ஆக்களும் இருக்கு நம்ம, அதாவது தங்களோட உயிரை கொடுத்து ஏதோ ஒரு வகையில இந்த நாட்டின் பொருளாதாரத்தை காப்பாற்றணும் என்று விரும்புகிற ஆக்களும் இருக்கணும் என்றுதான் அவர் அதுல சொல்லி இருந்தார். ஆகவே நாங்கள் மத்திய வங்கியின் சுதந்திரம் என்று சொல்லும் பொழுது அது ஒரு மிகவும் சர்ச்சைக்குரியவும் முக்கியமானவும் விடயம். நாங்கள் அதை பெரும்பாலும் கடைசி சாப்டரா நாங்கள் பார்க்க போகணும். அதை தவிர நான் இப்பவே சொல்றேன், நீங்கள் பாஸ் பேப்பர்ஸை பார்த்து கொண்டு இருங்கோள். பாஸ் பேப்பர்ஸ் வந்து நான் நினைக்கிறேன் நீங்கள் ஐபிஎஸ்எல்ல தொடர்பு கொள்வதன் மூலமாக நீங்கள் அந்த பாஸ் பேப்பர்ஸை வாங்கி கொள்ளலாம். பாஸ் பேப்பர்ஸ் செய்யும் பொழுது நீங்கள் ரீசன்ட் ஒன்ல இருந்து போங்க. இப்போ உதாரணத்துக்கு 2020 எக்ஸாம்ஸ் நடந்தது தெரியல, 2019 வருஷத்துக்கு 2 எக்ஸாம் நடந்தது நான் நினைக்கிறேன், மார்ச்சும் செப்டம்பருமோ அப்படி ஏதோ. ரீசன்ட் பேப்பர்ல இருந்து போங்க, அப்பதான் அந்த ரீசன்ட் பேப்பர் க்வெஸ்சன் ட்ரெண்ட் உங்களுக்கு தெரிய வரும். ஆகவே மற்றது என்னுடைய உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இதில் கேட்க முடியாத பட்சத்தில் நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக என்னோட கவித்துக் கொள்ளலாம். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் வந்து 0727320044. நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஏதாவது கேள்விகளை போட்டால் நான் ஒன்றில் அடுத்த வகுப்பில் இதில் வந்து உங்களுக்கு நான் விளங்கப்படுத்தக்கூடியதாக இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் என்னால் வாட்ஸ்அப் அதிலேயே என்னால் ஆன்சர் பண்ணக்கூடியதாக இருக்கும். அவை உங்களோட ஃபீட்பேக் முக்கியம். ஃபீட்பேக் இல்லாட்டா நான் இதில் வந்து அடுத்த பாப்பான் இது என்னடா இது ஒரு ஆள் தனியே நின்று காய்ச்சி கொண்டிருக்கிறாரு, அதுவே உண்மையாக போய். ஓகே, நன்றி. அப்ப நாங்கள் மத்திய வங்கியை பற்றி நாங்கள் அறிகிறதுக்கு முதல் நாங்கள் ஒரு கேள்வி பதில் மூலமாக பிரீஃபா மத்திய வங்கியை பற்றி நாங்கள் அறிந்து கொள்வோம். அப்ப பின்வரும் ஒரு சில கேள்விகளை மற்றும் அவற்றிற்கான பதில்களின் தொகுப்பு மத்திய வங்கியின் அடிப்படைகளை புரிந்து கொள்ள உதவும். அப்ப கேள்வியை பார்ப்போம், ஒரு நாட்டுக்கு மத்திய வங்கி போன்ற ஒரு நிறுவனம் ஏன் தேவை? அப்ப முக்கியமான விடயம் என்னன்னு சொன்னால், இந்த மத்திய வங்கியை நிறுவுறதே மத்திய வங்கிக்கு முதல் முதலாக நாங்கள் கொடுத்த விடயம் என்னன்னு சொன்னால், பணத்தை அச்சடித்து வெளியிட்டு அதன் சுற்றோட்டத்தை சரியான முறையில் எல்லாருக்கும் போகின்றதா என்று உறுதிப்படுத்தி கொள்ளுமான ஒரு செயற்பாட்டை செய்வதற்காக தான் முதல் மத்திய வங்கி அறிமுகப்படுத்தப்படுகின்றது. அதாவது இந்த பணத்தை அச்சிடுற உரிமையும் அதனை வெளியிடுற உரிமையும் அதை சரியான முறையில அந்த சுற்றோட்டம் இருக்கணும். அதாவது நாங்கள் இப்ப காசை பிரிண்ட் பண்ணி நாங்கள் சர்க்குலேஷனுக்கு விட்டுட்டோம் என்று சொன்னால் அதற்கு பிறகு அது என்னென்று எல்லாரிடையும் போகணும். காசு என்பது எல்லாரிடமும் போக வேண்டும். நிதியியல் முறைமை, அதாவது அது வந்து காசின் அடுத்த ஸ்டெப். நிதியியல் முறைமை என்றது பேங்க்ஸையும் சேர்த்துத்தான் நாங்கள் சொல்றோம். பேங்க் என்ன செய்யுது, இந்த காசு வந்து காசு சுற்றோட்டத்தை அதுகளை ஒரு சட்ட ரீதியான முறையில மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு செய்யற ஒரு உதவுற ஒரு வழியாகத்தான் இப்ப இருக்குது. அதை தவிர வங்கிகளுக்கு வேற தொழில்கள், அதாவது வர்த்தக வங்கிகளுக்கு வேற தொழில்களும் இருக்கின்றன, அதுகளோட நோக்கம் வேற. ஆனா மத்திய வங்கியின் நோக்கத்துல பாக்க மத்திய வங்கி இந்த வணிக வங்கியில பயன்படுத்து. ஆகவே அதுதான் முதலாவது முக்கிய நோக்கம். அந்த இதை அடிப்படையாக கொண்டு காசை நாங்கள் வெளியிடுவதன் மூலமாக ஒரு தேசம் செழிப்படைவது. தேசம் செழிப்படைவது என்பது என்ன? அதன் பொருளாதார அபிவிருத்தி உறுதியாகவும் நிலையானதாகவும் வளர்ச்சி அடைந்து கொண்டும் போகணும். பொருளாதார வளர்ச்சி உறுதியாக அபிவிருத்தி செய்து உறுதியாக பேணப்பட்டு கொண்டு போகிக்க, ஒரு பொருளாதார வளர்ச்சி வேகம் பேணப்பட்டு கொண்டு போகிக்க ஒரு கட்டத்தில் அபிவிருத்தி என்பது ஏற்படுகின்றது. இன்றைக்கு நீங்க வெளிநாடுகளை பார்த்தீங்கள் என்று சொன்னால், அதாவது அபிவிருத்தி அடைந்த நாடுகளை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த நாடுகளும் இலங்கை மாதிரி தான் இருக்கும். ஆனால் நீங்கள் இந்த பொருளாதாரத்தை படித்த பிறகு அந்த நாடுகளை பார்த்தீங்கன்னா உங்களோட ஆங்கிள் வித்தியாசமாயிருக்கும். அபிவிருத்தி என்பது என்ன என்பது உங்களுக்கு வாழறதுக்கு லேசாயிருக்கும். உங்களோட ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் வந்து சரியான ஹையாயிருக்கும். வாழ்றதுக்கு லேச என்று நான் சொல்றேன்னு சொன்னா, ஒரு சின்ன ஒரு வேலையை உதாரணத்துக்கு நான் சொல்றேன், ஒரு 25 வருஷம் 30 வருஷத்துக்கு முதல் எங்கட நாட்டை பற்றி நான் கவிக்கின்றேன். பேங்க்கு போனா பேங்க் 9 மணிக்கு தான் திறக்கும்.
இப்போ 9 மணி தான் இருக்கும், 12 மணிக்கு மூடிடுவீங்க வேறு லஞ்ச் டைம். அப்போ பிறகு ஒரு மணி தான் திறப்பினா 3 மணி மூடிடுவீங்க. ஆனால் இப்போ அந்த முறைமை இல்லை. இப்போ வந்து 9 மணி திறந்தா நோ லஞ்ச் டைம், அதாவது ஸ்டாஃப் வந்து வேறு வேறு நேரங்களில் தாங்களோட ரொட்டேஷனில் தாங்கள் சாப்பிட்டு வருவீங்க, இங்கே மாற்றம் இருக்காது. அதை தவிர 3 மணிக்கு மூடினாலும் சில வங்கிகள் வந்து, அதாவது 3 மணிக்கு சில வேலைகள் மூடப்பட்டிருக்கும். உதாரணமாக உள்நாட்டு வெளிநாட்டு ஏற்றுமதி இல்லாட்ட இறக்குமதி ஆவணங்கள் தொடர்பான விடயங்கள் எல்லாம் 3 மணிக்கு பிறகு செய்யலாம இருக்கும். ஆனால் அந்த ஆப்ரேஷன்ஸ் வந்து 3 மணிக்கு பிறகு செய்யக்கூடியதாக இருக்கும். அப்போ நாங்கள் செக்கை டிபாசிட் பண்ணால் அந்த செக் அடுத்த நாளெல்லாம் கவுண்ட் பண்ணப்படும். ஆனாலும் இன்றைக்கு எங்களோட வேலையே முடிச்சிடுறோம். நாங்கள் செக்கை போட்டுட்டு போகிறோம், நாளைக்கு ரியலைஸ் ஆகுது நாளைக்கு ரியலைஸ் ஆகுது தெரியாது. அப்போ அந்தளவு தூரத்துக்கு இந்த 25 வருஷத்துல கொஞ்சம் வளர்ச்சி அடைந்து வருது. ஏடிஎம் மிஷின்ஸ், நிறைய ஏடிஎம் மிஷின்ஸ் வந்தபடியாக சனம் வந்து கவுண்டரில் போய் காசு எடுக்கணும்ன்ற அவசியம் இல்லை. மற்ற டெபிட் கார்டுகள் கிரெடிட் கார்டுகள் வந்தபடியாக சனம் பேங்க்கு போகாமலே சாமான்களை பண்ணக்கூடிய ஒரு நிலைமை வந்திருக்கு. பட் இந்த COVID-19 பிரச்சனைக்கு பிறகு இலங்கையில் நிறைய இன்டர்நெட் பேங்கிங் யூசேஜ், ஆன்லைன் பேங்கிங் யூசேஜ் வந்து நிறைய கூடிக்கொண்டு போகுது. அப்போ அதுகளெல்லாம் நீங்கள் கவனித்து பார்க்கலாம். அப்போ இதுகளெல்லாம் வந்து இந்த வங்கி முறைமையில் ஏற்படுகின்ற ஒரு வளர்ச்சி. அப்போ இப்படியான விடயங்களை இலகுபடுத்தி மக்களை இலகுவாக வசதியாக வாழ பண்ணுறது மட்டுமல்ல, பொருளாதார அபிவிருத்தியை அடையும் நோக்கோடு பொருளாதார வளர்ச்சி வீதத்தை பேணுவது தான் அவசியம். இப்போ இன்னைக்கு இப்போ ஒரு 1-2 வருஷங்கள் இல்லாமல் அதுக்கு முதல் நீங்க பாத்தீங்கன்னா இந்தியான வளர்ச்சி வீதம் 7-8% இருந்தது. இந்தியா ஒவ்வொரு வருடம் இந்தியான பொருளாதார வளர்ச்சி வீதம் 7-8% இருந்தது. அப்போ அப்படி எத்தனையோ நாடுகள் 7-8% என்று சொல்லி வேகமாக வளர்ச்சி அடைந்து கொண்டிருந்தன. பிரேசில், ரஷ்யா அப்படியான நாடுகள். அப்போ அவைகள் அப்படி வளர்ச்சி அடைந்து போகும் பொழுது தங்களுடைய எல்லா பொருளாதார தேவைகளையும் ஒழுங்கான வழியில் அவர்கள் கடைபிடித்தார்களானால் அவர்கள் ஒரு கட்டத்தில் அபிவிருத்தி அடைந்த நாளாக கருதப்படுவார்கள். ஆனால் அபிவிருத்தி அடைந்ததுக்கும் பொருளாதார வளர்ச்சிக்கும் இடையிலே வித்தியாசம் இருக்கின்றது. அபிவிருத்தி எனும் பொழுது நிறைய விடயங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டி இருக்கும். இப்போ நாங்கள் படிக்கிற காலத்தில் ஒரு 30-35 வருஷத்துக்கு முதல் எங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்பினேன், இந்த மத்திய கிழக்கு நாடுகள்கிட்ட நிறைய காசு இருக்குது எண்ணெய் வளத்தால், ஆனாலும் அவை ஏன் அபிவிருத்தி அடைந்த நாடுகளாக கொள்ளப்படுவது இல்லை? அப்ப அதுக்குரிய ஆன்சர்கள்ட்ட அப்ப இருந்தது என்னன்னு சொன்னா, அந்த நாடுகள்கிட்ட காசு இருந்ததுக்கு என்ன, அந்த காசை வச்சுக்கொண்டு அந்த பொருளாதார மக்கள்கிட்ட வாழ்க்கை தரத்தை முன்னேற்ற இல்லை. உதாரணத்துக்கு அந்த நேரம் வசதியான ஹாஸ்பிட்டல்ஸ்கள் இருக்கு இல்லை. ஒரு இப்போ இலங்கை மாதிரி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போனால் ஒரு 100 பேருக்கு ஒரு டாக்டர், 100 பேர் கியூவில் நிற்பினோம் ஒரு டாக்டர். அப்போ உண்மையின்படி அபிவிருத்தி என்பது அந்த கியூவில் நிற்கிற தன்மைகள் எல்லாம் குறையணும். இப்போ நீங்கள் ஒரு அபிவிருத்தி அடைஞ்ச நாடு யூகேயோ கனடாவுக்கு போனீங்கள் என்று சொன்னால் டாக்டரே வந்து ஒரு அப்பாயின்மெண்ட் தந்துட்டு உங்களை வந்து கூட்டிக்கணும். இப்போ அந்த தன்மை இங்கே இல்லை. அப்போ இதுகள் தான் அபிவிருத்தி அடைஞ்சதுக்குரிய வழி. இப்போ கல்வி அறிவு, இப்போ நாங்கள் அந்த நேரம் சொல்றது அந்த மத்திய கிழக்கு நாடுகளுக்கு கல்வி அறிவு வீதம் குறைவு அப்படி இப்படின்னு. ஆனால் இன்றைக்கு இந்த 35 வருஷத்தில் அவைகள் எங்கேயோ போயிடணும். அந்த எண்ணெய் வளத்தால் வந்த காசை சரியான முறையில் பயன்படுத்தி நாட்டை அபிவிருத்தி செய்து அவைகள் எங்கேயோ போயிட்டோம். ஆனால் நான் இதை ஒரு உதாரணமாக உங்களுக்கு நான் சொல்லுகின்றேன். பற்றி இந்த கட்டத்தில் நான் இன்னொரு விடயத்தையும் உங்களுக்கு குறிப்பிட விரும்புகின்றேன். இப்போ நான் படிப்பிக்கும் விதத்தில் ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் உடனடியாக எனக்கு சொல்லுங்கள். ஸ்லோ ஃபாஸ்ட் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தால் சொல்லுங்கள், என்னால் மாற்றிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதுதான் இதில் இருக்கிற பெரிய வீக்னஸ் வந்து என்னென்று சொன்னால், நான் இப்போ உங்களோட நேரடி தொடர்பு இல்லாமல் நான் இந்த லெக்சர்ஸ் நடந்து கொண்டிருக்கிறபடியாக எனக்கு ஒன்றும் தெரியாது. நான் இந்த பாட்டில் ஏதாவது செய்து கொண்டு போவேன். தயவுசெய்து ஃப்ரீயாக நீங்கள் இடைமறித்து ஒரு மெசேஜை போடலாம் கொள்ளலாம் ஏதாவது ஒன்று செய்யலாம். ரைட்,
அப்ப அதுதான் நாங்கள் மத்திய வங்கியின் நோக்கங்களுக்கு நாங்கள் தொழிற்பாடுகளை பார்க்க போயிருக்க நாங்கள் இதுகளை டீட்டெயிலா பார்ப்போம். அப்ப அடுத்தது செழிப்பை அடைவதற்கு அடிப்படையாக இருப்பது என்ன? அப்ப செழிப்பை நான் இங்க சொல்ல வந்த இந்த பொருளாதார அபிவிருத்தியை அடைவதற்கு முக்கிய காரணமாக இருப்பது என்னன்னு சொன்னா நிலையான வளர்ச்சி வீதம், சஸ்டைனபிள் க்ரோத் ஒன்று. அதாவது உதாரணமாக இப்ப நான் சொன்னேன் இந்தியாவை பற்றி 8% வளர்ச்சியை 7% வளர்ச்சியை காட்டிக்கொண்டே இருந்தது இந்தியாவிற்கு கொஞ்ச காலமா. அப்படி காட்டிக்கொண்டிருக்கும் பொழுது ஒரு வருடத்துக்கு 8% வளர்ச்சியும், ஒரு வருடத்துக்கு 4% வளர்ச்சியும், அடுத்த வருடம் 5%, அப்புறம் அதுக்கு அடுத்த வீதம் 2% வளர்ச்சி என்று மாறி மாறிக்கொண்டிருந்தா இட்ஸ் நாட் அ சஸ்டைனபிள், நிலையான வளர்ச்சி இல்லை. ஒரு 8% இருக்கிறது வந்து 7% அடுத்த வருடம் 7% போயிட்டு 6% போயிட்டுன்னா பரவாயில்ல, அதுக்கு அடுத்த வருடம் 8% இல்லாட்டா 9% போனாலும் பரவாயில்ல. அந்த ஃபிளக்சுவேஷன் வந்து ஒரு ஸ்லைட்டான ரேஞ்சுக்குள்ள இருக்கும், ஒரு பெரிய ரேஞ்சுக்குள்ள அந்த ஃபிளக்சுவேஷன் இருக்குமெண்டா அது வந்து ஒரு சஸ்டைனபிள் க்ரோத் இல்லை. அந்த சஸ்டைனபிள் க்ரோத்தால எங்களால ஒரு சரியான டெவலப்மெண்ட்டை, கண்ட்ரியின் டெவலப்மெண்ட்டை அடைஞ்சு கொள்ள முடியாம இருக்கு. அப்ப முக்கிய நோக்கம் வந்து என்னன்னு சொன்னா சஸ்டைனபிள், ஒரு உறுதியான நிலையான உறுதியான வளர்ச்சி வீதத்தை வேணும். அப்பதான் ஒரு நாடு வந்து விரைவாகவும் வேகமாகவும் ஒழுங்காகவும் முறையாகவும் ஒரு வளர்ச்சியை காட்டும் என்பது என்னால சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. அப்ப இதுகள் எல்லாம் தான் மத்திய வங்கியின நோக்கம். ஒரு மத்திய வங்கியின நோக்கம், நான் இலங்கை மத்திய வங்கியில வேலை செய்தேன் அடிப்படையில் எவ்வளவு காசு செலவழிக்கும் அந்த மத்திய வங்கி, எத்தனையோ முடியும் மக்கள்கிட்ட இதுகளை மேம்படுத்தணும்ன்றதுக்காக எவ்வளவு காசு. இப்ப இந்த இலங்கையில இருக்கிற அகாடமிக் ஸ்டாஃப் வந்து அவையில் அகாடமிக் ஸ்டாஃப் நான் சொல்றது யூனிவர்சிட்டி டெக்னிக் காலேஜ் அதுகளில் இருக்கிற அகாடமிக் ஸ்டாஃப் வந்து எவ்வளவோ தங்களை டெவலப் பண்ண வேண்டிய ட்ரைனிங் ப்ரோக்ராம்கள் அதுகளெல்லாம் இருக்கின்றன. அப்படியான ப்ரோக்ராம்கள் இல்லாமல் இப்போ மத்திய வங்கி எடுத்துக்கொண்டீங்கன்னா நிறைய ட்ரைனிங் ப்ரோக்ராம், இன்டர்நேஷ்னல் ட்ரைனிங் ப்ரோக்ராம் மட்டுமில்லை, லோக்கல் ட்ரைனிங், அந்த ஸ்டாஃப் வந்து ரொட்டேஷன்ல போய் கொண்டிருக்கணும். அதாவது சொல்லுவோம் மத்திய வங்கியில ஒரு 25 டிபார்ட்மெண்ட் இருக்கு என்று சொன்னால் அந்த 25 டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவர் வந்து அந்த 25 டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளேயும் எந்த நேரமும் டிரான்ஸ்ஃபர் பண்ணப்பட்டு கொண்டு போவார். அப்போ ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட தொழிலும் என்டையர்லி டிஃப்ரெண்ட் தொழில்கள். அப்படி இருந்தும் வேறொரு டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவருக்கு வேறொரு டிபார்ட்மெண்ட்டுக்குரிய நாலேஜ் உள்ள ட்ரைனிங் ப்ரோக்ராமும் கிடைக்கும். அப்ப எண்ட் ஆஃப் த டே அவையில் ரிட்டையர் பண்ணி போய்க்கு ஒரு நல்ல வாஸ்ட் நாலேஜோட போவினம் மற்றது நிறைய ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் பார்த்து பெறாம செலவழிக்கும் மத்தியவன். நான் ஏன் இதுகளை நான் சொல்லுகின்றேன்னு சொன்னால் அவ்வளவு தூரம் சமூக நலனில் அக்கறையாக கொண்டு இந்த மத்திய வங்கி எவ்வளவு நாட்டு மக்கள்கிட்ட இதுகளில் நான் ஏதோ உதாரணமாக தான் சொன்னேன். அதை தவிர இந்த கிராமிய பொருளாதாரங்களை வளர்ச்சி அடைய செய்வதற்கு நிறைய காசுகளை செலவழித்து கொண்டு இருக்கின்றது பார்த்துப்பேன். இப்போ செலவழி நாங்கள் வேலை செய்யவே நாங்கள் என்ன இப்படி அள்ளி கொட்டி செலவழிக்குதான் எங்களுக்கு விளங்கினாலும் அந்த நேரம் பெரிய கஷ்டமா இருக்கும். அப்ப சில விடயங்களை நட்டத்துக்கு செய்யும், அந்த வருமானம் இல்லாட்டாலும் வருமானம் குறைவா இருந்தாலும் அப்ப நாங்கள் எல்லாம் யோசிப்போம். இப்ப நான் இதை ஏன் சொல்றேன் என்று சொன்னால் அந்த நாட்டு மக்கள் இல்லாட்ட நாட்டின் சமூகம் வந்து அந்த செழிப்பாக இருக்கணும்ன்றதுக்காக, நாட்டின் வளர்ச்சி இருக்கணும்ன்றதுக்காக செய்கிற செலவுகளை தான் நான் இதை நான் சொல்லுகின்றேன். அப்ப நிலைத்து நிற்கும் வளர்ச்சியை பற்றி தான் நாங்கள் இதுல கதைச்சிருக்கிறோம். அடுத்தது மத்திய வங்கியினால் நிலையான வளர்ச்சியை எவ்வாறு போட முடியும் பாருங்க. அந்த ஒரு சைனா தான் அந்த குவெஸ்டன்ஸ் வந்து கொண்டிருக்கின்றது. ஒரு கேள்வியிலிருந்து மற்ற கேள்வி, அந்த பதிலிருந்து மற்ற கேள்வி. அப்ப பொருட்கள் மற்றும் சேவைகளின் பரிமாற்றத்தை எளிதாக்குவதன் மூலம் பொருளாதார நடவடிக்கைகளுக்கு உதவுதல் மற்றும் பேரண்ட பொருளாதார ஸ்திரத்தன்மையை அல்லது உறுதிப்பாட்டை பேணுதல் மூலம். அப்போ பாருங்க, பொருட்கள் சேவைகளின் பரிமாற்றத்தை எவ்வாறு எளிதாக்க முடியும், டிஸ்ட்ரிபியூஷனை எப்படி பொருட்கள் சேவைகளின் பரிமாற்றத்தை எளிதாக்க முடியும், அதோ நாங்கள் ஒரு வரியில சொல்லக்கூடிய விடயம் அல்ல. ஒரு பக்கத்துல பார்ப்போம், நான் சொன்ன மாதிரி பணத்தின் அவைலபிலிட்டி இருக்கணும்,
பணத்தின் அவைலபிலிட்டி இருந்தால் எல்லா மக்களும் இலகுவாக பணம் கிடைக்கக்கூடியதாக இருந்தால், அதாவது பணம் கிடைக்கக்கூடியதாக இருக்கிறன்றது நான் சொல்லுவான். இப்போ ஒவ்வொருத்தருக்கும் வேலை கிடைக்கணும்ன்றது வேறு விடியும், வேலையால தான் பணம் கிடைக்கும்ன்றதும் மட்டும் வேறு விடியும். அதனால இந்த அவைலபிலிட்டி இப்போ இந்த இந்த முறை பாருங்கோ, நீங்கள் இப்போ நிறைய நிறைய நேரங்களில் உதாரணமாக இந்த நிறைய நிறைய பிரச்சனைகளான நான் நேரங்களில் நான் யாழ்ப்பாணத்தில் படித்து கொண்டிருக்கும் பொழுது நிறைய பிரச்சனைகள் இருந்தது, இந்த ஐபிகேஎஃப் பிரச்சனைகள் எல்லாம். அப்போ அந்த நேரத்தில் ஒரு யுத்த நடவடிக்கைகள் அப்படி இப்படின்ற வரைக்கும் எங்கள்கிட்ட கையில் காசு இருக்கே இல்லை. இப்போ ஒரு மாதம் ஒன்றரை மாதம் பெரிய சண்டைகள் நடக்க கையில் காசுகள் இருக்கே இல்லை. அப்போ எங்களுக்கு கையில் காசு புழக்கம் குறைவாக இருந்தது, சரியான கஷ்டமாக இருந்தது, சாமான்கள் கிடைக்காம இருந்தது. ஆனால் இப்போ பாருங்க, இந்த மார்ச்சில் COVID-19 பிரச்சனை வந்த நேரம் என்னதான் ஊரடங்கு சட்டம் அதுகள் அமலாக இருந்தாலும் நாங்கள் எல்லாருமே கொஞ்சம் பயந்தது சாமான்கள் அவைலபிலிட்டி இருக்குமா, காசு எடுக்கக்கூடியதாக இருக்கும். சாரி, அப்போ அந்த கட்டத்தில் ஒரு பிரச்சனையும் இருக்கல பாருங்க, என்ன மாதிரி அந்த எக்கனமி ஸ்மூத்தாக ரன் பண்ணினு சொல்லி ஒரு ஒரு மக்களும் காசுன்றதை நாங்கள் இப்போ பேங்க்ல போய் காசு எடுக்க இல்லாமல் இருந்தது எனக்கு தெரியல. இந்த கொழும்புல வசதியா இருந்தது, ஆனால் கிரெடிட் கார்டு டெபிட் கார்டை பாவிச்சவங்களால் எல்லா சாமான்களையும் வேண்ட முடியாமல் இருந்தது. என்னென்னா வீடு மட்டும் கொண்டு விற்கிற அந்த நடைபாதை வியாபாரிகள் இல்லாட்டா அந்த கொண்டு வந்து விற்கிற ஆக்கள்கிட்ட கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு அதுகளை வேண்ட இதுகள் இருக்கவில்லை. ஆனாலும் எங்கள்கிட்ட கையில காசு இருந்தது, சாமான்கள் சாமான்களை வேண்டக்கூடியதாக இருந்தது. அப்போ அதுக்கு நாங்கள் அரசாங்கத்துக்கு தேங்க் பண்ண வேண்டும் என்று சொன்னால் இந்த டிஸ்ட்ரிபியூஷன் எசென்சியல் ஐட்டம்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் ஒழுங்காக நடந்து கொண்டிருந்தது தட்டுப்பாடு இல்லாமல். ரெண்டாவது மத்திய வங்கி, மத்திய வங்கி என்ன மாதிரி அதுக்குள்ள இறங்குதுன்னு பேருங்கோ, உடனடியாக மத்திய வங்கி செய்த விஷயம் அந்த பேங்க்ல இருந்த ஆக்களுக்கு தெரியும், ஸ்டாட்டியூட்டரி ரிசர்வ் ரேஷியோ என்று சொல்லப்படுகின்ற விஷேட ஒதுக்கி வீதம் என்றிருக்கு. அதாவது அந்த விஷேட ஒதுக்கு வீதத்தை நாங்கள் பிறகு விளக்கமாக பார்ப்போம். அது வந்து வர்த்தக வங்கிகள் தங்களோட நடைமுறை வைப்புகளுக்கு தங்கள்கிட்ட இருக்கிற நடைமுறை வைப்புகளில் ஒரு குறிப்பிட்ட வீதத்தை மத்திய வங்கியில இருப்பா கட்டாயம் வச்சிருக்கோம். அப்ப மத்திய வங்கி என்ன செய்யணும்னா உடனடியாக அந்த வச்சிருக்க வேண்டிய இருப்பு வீதத்தை குறைஞ்சது. குறைக்க குறைக்க வங்கி வர்த்தக வங்கிகள்கிட்ட காசு கூட இருந்திருக்கு. அதாவது கட்டாயம் மத்திய வங்கியில காசு வச்சிருந்துக்கொண்டே ஒப்பூட்டு ரீதியில வர்த்தக வங்கிகள்கிட்ட கொமர்ஷியல் பேங்க்ஸ்ட கையில காசு இருக்காது. இப்ப கையில காசு இருக்கும், கையில காசு இருந்ததுன்னா மக்கள் தங்கள்கிட்ட காசுகள் எடுக்க சுகமா இருந்திருக்கு. அப்ப இப்பவும் பாருங்க, வட்டி வீதத்தை குறைச்சு எஸ்ஆர்ஆர் வீதத்தை குறைச்சது மட்டும் இல்லை, மத்திய வங்கி வட்டி வீதத்தையும் குறைச்சு கொண்டு வந்து வர எங்களோட பிக்ஸ்ட் டிபாசிட் ரேட்டுகள் எல்லாம் இப்ப 5% அப்படி வந்துட்டு, அதே மாதிரி லெண்டிங் ரேட்டுகளும் வட்டி வீதம் 9% நிற்கிது. கிரெடிட் கார்டுக்கே லெண்டிங் வீதம் வந்து 18% வந்து விட்டது, 18% முந்தி 24% அப்படி இப்படி இருந்தது. அப்ப ஏன் இந்த வட்டி வீதம் குறைக்குதுன்னு சொன்னால் மக்கள் வங்கியில காசை வச்சிருக்க மாட்டேன், தங்களுக்கு மக்களுக்கு காசு தேவை செலவழிக்கிறதுக்கு வேலைகள் இல்லை, அப்ப இருக்கிற சேமிப்பு தான் எடுத்து பயன்படுத்தணும். ஆகவே அந்த காசுகளை கூடுதலா பயன்படுத்தி கொண்டிருக்கணும் எடுத்து. அப்ப இங்க பாருங்க மத்திய வங்கியில ரோல் எப்படி வந்தேன், உடனடியாக களத்தில் இறங்கி எஸ்ஆர்ஆர் குறைச்சதன் மூலமாக உடனடியாக பண நிரம்பலை அதிகரிச்சு மக்கள் மத்தியில எல்லார்டையும் காசு கிடைக்கிறதுக்கு வழி செய்தது. அது ஒரு நல்ல உதாரணமாக நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம் இந்த வருடம் கோவிட் பிரச்சனை. அப்ப அப்படி குறைச்ச எஸ்ஆர்ஆர் வீதத்தை இன்னும் மத்திய வங்கி கூட்டல். அப்ப அதை தவிர இந்த சிறியன் மற்றும் நடுத்தர சிறிய மற்றும் நடுத்தர தொழில்கள் இலங்கையில் எவ்வளவோ இருந்தது. அப்ப அவ்வளவு பேருக்கும் இப்ப பாருங்க ஒரு ஸ்கீம் ஒன்று வச்சு கடன் வழங்கி கொண்டிருக்கின்றது மத்திய வங்கி. ஏனென்று சொன்னா அந்த பிசினஸ் உடைஞ்சிட்டுது, விழுந்துட்டுது, வருமானம் குறைவா போயிட்டுது. அப்ப அதை இனியும் திரும்ப அதை துவங்குறேன்னு சொன்னால் திரும்ப துவங்கினாலும் உடனடியாக வருமானம் கிடைக்காத அந்த முயற்சியாளர்களுக்கு அவை இந்த கடனை பெற்று அவர்கள் அந்த முயற்சியை மீள ஆரம்பித்தார். ஆனா நீங்கள் எல்லாரும் ஏதோ ஒரு வகையில எனக்கு தெரியுமா, உங்களோட ஃப்ரெண்ட்ஸோ இல்ல யாரோ சொந்தக்காரரோ யாரோ
வெளிநாடுகள்ல இருந்திருப்பினும் அந்த வயலே எனக்கும் ஃப்ரெண்ட்ஸோட நான் காட்சி எடுத்தேன். யூகேல இந்த பிரச்சனை வந்த உடனே எல்லாருக்கும் ஓவர் த ஃபோன், அதுதான் அந்த அபிவிருத்தி நாடுன்னு பாருங்க. அப்ப உங்களுடைய இன்ஃபர்மேஷன் எல்லாம் அங்கே இருந்திருக்கும். ஓவர் த ஃபோன் எல்லாம் கட கட கடந்து லோனுங்களை டிஸ்பர்ஸ் பண்ணிருக்குது அந்த வங்கி. பிஸ்னஸ் செய்யற ஆக்களுக்கு இவ்வளவு லோன், வேலை செய்யறவனுக்கு இவ்வளவு. அது வேணும்னா ஒரு வருஷமா ரெண்டு வருஷத்துக்கு பிறகு திருப்பி கொடுக்கறதா இருக்கலாம். ஆனா அந்த நேரம் நீங்கள் பண கஷ்டத்தில இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அப்படி கொடுக்க என்ன நடக்குது, பண நிரம்பல் அதிகரிக்கின்றது. அதே போல இங்க கொள்ளுங்க, பண நிரம்பல் அதிகரிக்கின்றது. இதே மாதிரி கனடால என்ன செய்திருக்கணும் என்ன தெரியா, கனடால அது லோன் இல்ல சும்மாவே கொடுத்துருக்கணும் $2,000 ஒவ்வொருத்தருக்கும், வேலை செய்யற ஒவ்வொருத்தருக்கும் $2,000 என்ன தெரியல பிசினஸ் வச்சிருக்கிறோம். அப்ப சம்ஹவ் தே வாண்ட் டு கீப் தட் லெவல், அதாவது மக்கள்கிட்ட திரவத்தன்மையை காசு இல்லை என்று சொல்லி கஷ்டப்படக்கூடாது, முயற்சியாளர்கள் வந்து தங்களோட பிசினஸ் விழுத்தக்கூடாது. இப்ப இந்த ரெண்டாவது கோவிட் அலை வந்த நேரம் ஏன் அரசாங்கம் இந்த இதுகளை மூட இல்லை, நீங்கள் யோசிச்சு பார்க்கலாம். அப்ப இந்த எக்கனாமிக் ஆக்டிவிட்டிஸ் நல்லா இன்னொருக்கா படுக்க பார்க்கும் என்றதுதான் அதுல உண்மையான நோக்கம். அப்ப இதெல்லாம் நான் ஒரு உதாரணமாக சொல்லிக்கொண்டு வருகின்றேன். நீங்கள் என்ன செய்யணும், இந்த பேப்பர்களை வாசிப்பதன் அந்த கண்ணோட்டத்தில் நீங்கள் இதில் பாத்தீங்களேன்னு சொன்னால் உங்களுக்கு விளங்கும் இது இந்த மாதிரியான விடயங்கள் நடக்குதுன்னு. இப்படித்தான் நாங்கள் இந்த ப்ராக்டிக்கல் நாலேஜ், இந்த உண்மையா ப்ராக்டிக்கல் விஷயம்தான் இது. அப்ப இதை நாங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். அப்ப எவ்வாறு பேண நிலையான வளர்ச்சி எவ்வாறு பேண முடியும் என்றதுக்கு இது ஒரு நல்ல இது. மற்றது இதைத்தான் நாங்கள் இன்னும் டீட்டெயிலா பார்க்க போகின்றோம். அடுத்தது கேள்விகள். கேள்வி என்று சொல்லும் போது பொருட்கள் மற்றும் சேவைகளின் பரிமாற்றத்தை மத்திய வங்கி எவ்வாறு எளிதாக்கும். அப்ப பொருட்கள் சேவைகளின் பரிமாற்றத்தை எவ்வாறு எளிதாக்குதுன்னு சொன்னா நாணய மாற்று நிதியியல் முறைமையை பேணுவதன் மூலம்தான். அப்ப ஏன் இந்த காசு வந்ததுன்றதே உங்களுக்கு தெரியும், பண்டமாட்டு விடயங்கள்னாலதான் இந்த காசு உள்ளுக்கு காசு தோன்ற வேண்டி வந்தது. அப்ப அந்த காசு வந்து நிதியியல் முறைமையினூடாக, அதாவது ஃபைனான்சியல் சிஸ்டத்துக்கு உள்ளால, ஃபைனான்சியல் சிஸ்டம் என்னும் பொழுது அங்க வந்து உண்மையா நாங்கள் மத்திய வங்கி காசை வெளியிடுது என்று சொன்னா என்னென்று வெளியிடும், அதான் நான் இந்த கட்டத்துல சொல்றேன். மத்திய வங்கியில வந்து நடைமுறையில இருக்கிற பொதுமக்கள் வாடிக்கையாளர்கள் வந்து மத்திய வங்கியில கணக்கு வச்சிருக்கிறீர்கள். அப்ப மத்திய வங்கியில யார் கணக்கு வச்சிருப்பினும் நடைமுறை கணக்கை நான் சொல்றேன். நடைமுறை கணக்குன்றது நாங்கள் உங்களுக்கு விளங்கி இருக்கும், கரண்ட் அக்கௌண்ட் சொல்றது, அதை யார் வச்சிருப்பினும். அப்ப மத்திய வங்கியில கரண்ட் அக்கௌண்ட் வச்சிருக்கிறார்கள் யாருன்னு சொன்னால் இந்த வர்த்தக வங்கியில், இந்த வர்த்தக வங்கிகள் தான் மத்திய வங்கியில கரண்ட் அக்கௌண்ட் வச்சிருப்பேன். அப்ப அதை தவிர இந்த திரைசேரி உண்டியல்கள் என்று நாங்கள் சொல்லுவோம், ட்ரெஷரி பில்ஸ், அந்த ட்ரெஷரி பில்ஸ் இஷ்யூ பண்றதுக்கு ஒரு பிரைமரி டீலர்ஸ் ஒரு கொஞ்சம் ஆக்கள் ரிஜிஸ்டர் பண்ணி இருக்கணும் மத்திய வங்கியோட. அந்த பிரைமரி டீலர்ஸுக்கு தான் முதலாவதாக மத்திய வங்கி ட்ரெஷரி பில்ஸை இஷ்யூ பண்ணும். அப்ப அப்படி இஷ்யூ பண்ணும் பொழுது பிரைமரி டீலர்ஸ் என்று சொல்லப்படுகின்றது பெரும்பாலும் வர்த்தக வங்கிகளாக தான் இருக்கு. வர்த்தக வங்கிகளை தவிர சில ஸ்பெஷலைஸ் பேங்க்ஸ் இருக்கின்றது. ஸ்பெஷலைஸ் பேங்க்ன்றது விசேட வங்கிகள், உத்தரவு பெற்ற லைசன்ஸ் ஸ்பெஷலைஸ் பேங்க்ஸ் என்று சொல்லுவோம், உத்தரவு பெற்ற விசேட வங்கிகள். அப்போ இந்த கொமர்ஷியல் பேங்க்ஸ் நாங்கள் சொல்றது லைசன்ஸ் கொமர்ஷியல் பேங்க்ஸ், LCB, உத்தரவு பெற்ற வர்த்தக வங்கிகள். அப்ப இந்த வர்த்தக வங்கிகளுக்கும் விசேட வங்கிகளுக்கும் இடையில என்ன வித்தியாசம் என்றதுன்னா, இந்த வர்த்தக வங்கிகள் தான் வாடிக்கையாளர்களுக்கு நடைமுறை கணக்கு வச்சிருக்கிற வசதிகளை செய்து கொடுக்குற வங்கிகளை தான் நாங்க வர்த்தக வங்கிகள் என்று சொல்லிக்கொள்றோம். விசேட வங்கிகள் என்று சொல்றது வந்து இந்த வர்த்தக நடைமுறை கணக்கை கொடுக்காது. அப்ப நடைமுறை கணக்கு இருக்க இல்லையே என்று சொன்னா அங்க சும்மா சேமிப்பு வைப்பு நிலையான வைப்புகள் தான் இருக்கு. அப்ப அப்படியான வங்கிகள் யார் என்று சொன்னால் விசேட உத்தரவா லைசன்ஸ் உத்தரவாதம் பெற்ற விசேட வங்கிகள் என்று யாரென்று சொல்றதுன்னா NSBA சொல்லலாம், நேஷனல் சேவிங் பேங்க், தேசிய சேமிப்பு வங்கி, சனச அபிவிருத்தி வங்கி, மற்றது முந்தி NDB என்று சொல்றது நேஷனல் டெவலப்மெண்ட் பேங்க், தேசிய அபிவிருத்தி வங்கி என்றது DFCC பேங்க் என்றது,
ஆனா அவியர்கள் எல்லாம் வந்து இப்ப மத்திய வங்கிட்ட பெர்மிஷன் எடுத்துக்கொண்டு அவியல் வந்து கமர்ஷியல் பேங்கிங் உள்ள போயிட்டீங்க. அதுக்காக இதை செய்கிறாள் இல்லையாண்டு இல்ல, இப்ப அவையில நாங்கள் லைசன்ஸ் ஸ்பெஷலைஸ் பேங்க்னு சொல்லிக் கொள்றேன். அப்ப இப்ப முக்கியமாக சரஸ்வத் டெவலப்மெண்ட் பேங்க், நேஷனல் சேவிங் பேங்க், அப்படியான ஒன்று ரெண்டு பேங்குகள் தான் நான் நிக்கிறேன். ஹெச்டிஎஃப்சி பேங்க் அதுகளும் இப்ப இதை துவங்கிட்டு நினைக்கிறேன். ஆகவே இப்ப இந்த ரெண்டு பேங்க்களே நாங்கள் வடிவாக உதாரணமா சொல்லலாம், லைசன்ஸ் ஸ்பெஷலைஸ் பேங்க். மற்ற ஆக்களை நாங்கள் சொல்றது வந்து லைசன்ஸ் கமர்ஷியல் பேங்க். அப்ப இந்த இவியலையும் நாங்கள் ஒன்று ரெண்டு பேர் அதுக்குள்ள மத்திய வங்கியில பிரைமரி டீலர்ஸாக நாங்கள் வச்சிருக்கின்றோம். அப்ப அந்த பிரைமரி டீலர்ஸும் கரண்ட் அக்கௌண்ட் வச்சிருக்கலாம். அப்ப அந்த பிரைமரி டீலர்ஸும் வந்து கரண்ட் அக்கௌண்ட்டை வச்சிருக்கலாம். இதுல உங்களுக்கு நான் அந்த முக்கியமாக உங்களோட அறிவுக்காக நான் இதை சொல்ல விரும்புகிறேன் என்னென்றால், நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் 2015 அந்த சென்ட்ரல் பேங்க் பவுண்ட் ஸ்கேம் சொல்ற அந்த மோசடி. அந்த மோசடியில் குற்றஞ்சாட்டப்பட்ட ஒரு நிறுவனம் வந்து அது வந்து வங்கி இல்லை. ஆனாலும் அவையில வந்து பிரைமரி டீலரா ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டு இருந்திருக்கு. அந்த அந்த கம்பெனியோட பேரை நான் மறந்துட்டேன். அந்த கம்பெனியும் பிரைமரி டீலரா ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டிருந்திருக்கு. ஆகவே அப்படியான சந்தர்ப்பத்துல அந்த அவையிலும் வந்து மத்திய வங்கியில ஒரு நடைமுறை கணக்கை வச்சிருக்கு. அப்ப நான் இந்த கதையை நான் இந்த மத்திய வங்கி என்ற சப்ஜெக்ட் வரைக்கும் நாங்கள் நிறைய பிராக்டிக்கல் விஷயங்கள் அங்க இங்கேண்டு ஓட வேண்டியிருக்கும். அப்ப நான் இந்த கதையை நான் ஏன் சொல்ல வரேன்னு சொன்னால், மத்திய வங்கி காசை பணத்தை என்னண்டு பொதுமக்கள்கிட்ட இல்லாட்ட அந்த சிஸ்டத்துக்குள்ள கொண்டு வருதுன்னு சொன்னால் இந்த நிதி நிறுவனங்கள் மூலமாகத்தான், தன்னோட நேரடியாக கணக்கு வச்சிருக்கின்ற இந்த நிறுவனங்கள் மூலமாகத்தான் மத்திய வங்கி பணத்தை கொடுக்குது. அப்ப இந்த நிதி நிறுவனங்கள், அதாவது லைசன்ஸ் கமர்ஷியல் பேங்க் இல்லாட்ட இந்த பிரைமரி டீலர்ஸ் மூலமாக அது சிஸ்டம், அந்த பைனான்சியல் சிஸ்டத்துக்குள்ள இந்த பணம் போகும். அப்ப அப்படி போகும் பொழுது அது சரியான முறையில டிரெக்ட் பண்ணி எல்லா பொதுமக்களுக்கும் போகணும் என்ற ஒரு முறைமையை சரியான முறையில சூப்பர்வைஸ் பண்ணி சூப்பர்வைஸ் பண்ணி அது சரியான முறையில போய் சேருகின்றதா என்று பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு. அப்ப மத்திய வங்கியில ஒரு டிபார்ட்மெண்ட் ஒன்று, பேங்க் சூப்பர்விஷன் டிபார்ட்மெண்ட். அப்ப இந்த வங்கி மேற்பார்வை திணைக்களம் என்று நாங்கள் தமிழ்ல சொல்வோம். அந்த பேங்க் சூப்பர்விஷன் டிபார்ட்மெண்ட் முக்கியமான நோக்கம் என்னன்னு சொன்னால், இந்த வங்கிகள் சரியாக செயற்பட்டு கொண்டிருக்கின்றனவா என்று பார்க்கிறோம். அப்ப இந்த சரியான முறையில் செயற்பட்டு கொண்டிருக்கின்றனவா என்பதை பார்ப்பதுதான் இதன் முக்கியமான நோக்கம். அப்ப அதுக்காக ஒரு பெரிய செக்ஷன் அவையில் வந்து இந்த ஆடிட்டர்ஸ் மாதிரி, ஆடிட்டர்ஸ் பார்க்க நிறைய பவர் இருக்கு அவையிலுக்கு. அவையில் போய் பேங்க்ல நேரடியாகவும் மறைமுகமாகவும் செக் பண்ணி கொண்டே இருப்பினும் இந்த பேங்க் சரியா இருக்குதா இருக்குதா இல்லையா. அப்ப நீங்கள் கேட்கலாம், அப்படி செக் பண்ணி கொண்டிருந்தும் இன்றைக்கு எவ்வளவு பிரச்சனைகள் வருது பேங்க்? உதாரணமா ஒரு 10-12 வருஷத்துக்கு முதல் செலான் பேங்குக்கு ஒரு பிரச்சனை ஒன்று வந்தது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதுகள் எல்லாம் இப்ப பிரச்சனைகள் வந்தாலும் நாங்கள் பிறகு படிப்போம் அது என்ன செய்ய நடக்கும் என்று. இப்பொழுது நாங்கள் பார்த்துக்கொள்வோம் என்னென்று சொன்னால், அப்படியான பிரச்சனைகள் வராம அப்ப வங்கிகள் வந்து பேங்கிங் ஆக்டுகள தான் ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டிருக்கும். வங்கிகள் பேங்கிங் ஆக்டுகள ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டிருப்பது மட்டுமில்ல, நிறைய நிறைய கம்ப்ளைன்ஸ் இருக்குது. சென்ட்ரல் பேங்கோட ரெகுலேஷன்ஸ், சென்ட்ரல் பேங்க் காலத்துக்கு காலம் ரெகுலேஷன்ஸ் இஷ்யூ பண்ணி கொண்டு அந்த ரெகுலேஷன்ஸையும் சரியா ஃபாலோ பண்ணுதா என்பதை இந்த வங்கி மேற்பார்வை திணைக்களம், மத்திய வங்கி இந்த வங்கி மேற்பார்வை திணைக்களம் பார்த்துக்கொண்டே இருக்கு. உதாரணமா நான் சொல்றேன் என்னன்னு சொன்னால், இப்ப அந்த கோவிட் பிரச்சனை வந்த உடனே மார்ச்ல கிட்டத்தட்ட 100% இறக்குமதிகளையும் தடை செய்யப்பட்டது. ஆக மருந்து பொருட்கள், ஆயில் ஃபியூல், ஐ திங்க் எண்ணெய், ஆயில், க்ரூட் ஆயில், மருந்து பொருட்களை தவிர வேறொன்றும் வேண்டியலா இறக்குமதி செய்யலான்ற ஒரு சட்டம் ஒன்று வந்திருக்கும். அப்ப அந்த அதை யார் சர்க்குலர் அனுப்பினது? மத்திய வங்கி தான் அனுப்பி இருக்குது,
வணிக வங்கிகள். ஏன் வணிக வங்கிகளுக்குள்ளதான் எல்சி ஓபன் பண்ணப்படுது, இம்போர்ட்ஸ் எல்லாம் நடக்கின்றது. அவே மத்திய வங்கியின் வங்கி மேற்பார்வை திணைக்கெல்லாம் இதை அறிவிச்சிருக்கு. அறிவிச்சா அது சரியான முறையில நடைமுறைப்படுகின்றதான்றது இவர்கள் பார்த்து கொண்டே இருப்பீங்க. அப்ப இந்த இறக்குமதி எல்லாத்தையும் நிப்பாட்டினு சொன்னோன்னு அது வந்து ஏன்ன்றதெல்லாம் நாங்கள் பிறகு பார்ப்போம். ஆனால் இறக்குமதியை நிப்பாட்டினு சொன்னாலும் அந்த சூப்பர்விஷன் வந்து சரியா இருக்கணும். இப்படி நிறைய ரெகுலேஷன்ஸ் வந்து போய்கொண்டிருக்கும் காலத்துக்கு காலம் மாற்றங்கள். உதாரணத்துக்கு இந்த SRR ஸ்டாட்யூட்டரி ரிசர்வ் ரேஷியோ என்பது குறைச்சு கொண்டு வந்தது, படிப்படியா குறைச்சு கொண்டு வந்து இப்ப ரெண்டு விதமா மூன்று விதமா வந்துட்டது. இப்ப முதல் 8 விதமா இருந்தது, 11 விதமா இருந்தது. அப்ப குறைச்சு கொண்டு வரைக்கும் அது பெரிய பிரச்சனை இருக்காது. ஏன்னா வங்கிகளும் விருப்பம் இல்லாம ரிலக்டன்ட்லி கீப்பிங் த மணி இந்த சென்ட்ரல் பேங்க், ஏன்னா அந்த வச்சிருக்கிற மணி காசுக்கு வட்டியும் கொடுக்காது சென்ட்ரல் பேங்க். அவை அது அநியாய காசுன்னுதான் வர்த்தக வங்கிகள் இந்த ஒவ்வொருக்கான பேசிக்கொண்டிருப்பீங்க. ஆனால் அவர்கள் வந்து குறைச்சு கொண்டு வரைக்கும் அந்த வர்த்தக வங்கிகள் இயலுமான மட்டும் குறைச்சிருவீங்க. ஆனால் நாளைக்கு கூட்டி கொண்டு போக இவர்கள் சரியாக அந்த தொகையை வச்சிருக்கணுமான்னு பார்க்கறதுக்கும் சூப்பர்விஷன் தேவைப்படுது. ரெண்டாவது லேசில் கூட்ட மாட்டினோம், அது அப்படி ஒரு வங்கியும் அப்படி கூட்டாம விடாது. ஏன்னென்று சொன்னால் கூட்டாம விட்டு கண்டுபிடிக்கப்பட்ட அதுக்கு ஃபைன் இருக்குது. ஃபைன் மட்டும் இல்லை, சில நேரங்கள் பிளாக்லிஸ்ட், சென்ட்ரல் பேங்க்ல பிளாக்லிஸ்டுக்குள்ளேயும் அது போய் அந்த வங்கி. அதனால அவர்கள் அப்படி செய்வதல்ல, ஆனாலும் அது சூப்பர்விஷனு செய்து கொண்டிருப்பார்கள். அப்ப இது தொடர்பான நிறைய பிராக்டிக்கல் பிரச்சனைகள் இருக்கு. நாங்கள் அந்தந்த கட்டத்துல நாங்கள் அதுகளை பார்த்துக்கொள்வோம். ஆனா இப்ப நான் இதை ஏன் இவ்வளவு கதையன்னு நான் சொன்னேன்னா, அந்த நிதியியல் முறைமையினூடாக அந்த பணம் சரியான முறையில போகணும் பொதுமக்களுக்கு. உதாரணத்துக்கு நாங்கள் சொல்லுவோம், ஒரு கிராம பக்கத்துல இருக்கிற ஒரு இனியிலேண்ட ரிமோட் ஏரியால இருக்கிற ஒரு குடும்பம், அந்த குடும்பத்துக்கு இப்பவும் வங்கியோட தொடர்புகள் குறைவாக இருக்கலாம், வங்கிகிட்ட போக விருப்பம் இல்லாம இருக்கலாம், இல்லாட்ட வங்கியில ஒரு கணக்கு இல்லாமல் இருக்கலாம். இப்ப உதாரணமா இப்ப வடக்கு கிழக்கு ஆக்களை பொறுத்த மட்டும் இல்லாட்டா நிறைய இலங்கையில இருக்கிற நிறைய ஆக்கள் வந்து மத்திய கிழக்குல தொழில் செய்ய போயிருக்கிறோம், அல்லது புலம்பெயர்ந்து போனவர்கள் சங்கட குடும்பங்கள் சகோதரங்களுக்கு அனுப்புறபடியா ஏதோ ஒரு வகையில வங்கிகள்ல கணக்குகள் இருக்குன்றது. அப்படி இருந்தும் எக்ஸெப்ஷனலா சில இடங்கள்ல சில மக்கள் சில குடும்பங்கள் வங்கியில கணக்கு இல்லாம இருக்கு. அப்ப அந்த அப்படி வங்கியில கணக்கு இல்லாம இருக்கிறவர்களுக்கு வந்து இன்னொன்று நான் சொல்ல விரும்புகின்றேன் என்று சொன்னால், அவர்கள் லேசாக அந்த ஊருக்குள்ள இருக்கிற வட்டிக்கு கடன் கொடுக்கிற அந்த இன்ஃபார்மல் இவங்கள் இருக்கிறாங்கல்ல, அவங்களோட கைக்குள்ள இவையல் சிக்கப்பட்டிருக்கு. அப்ப இன்றைக்கு பாருங்க, இப்ப ஒரு 25-30 வருஷத்துக்கு முதல் இருந்த மாதிரி இல்லை. இப்போ ஒவ்வொரு வங்கியும் அடகு சேவையை வச்சிருக்கு. அப்ப ஒவ்வொரு வங்கியும் அடகு சேவை வச்சிருக்குதுன்னு சொன்னால் அடகு வச்சிருக்கு வைக்கிறது இல்லை வங்கியின முக்கிய நோக்கம். ஒரு வர்த்தக வங்கியின்டையோ இல்லாட்டா ஒரு ஸ்பெஷலைஸ் வங்கியின்டையோ முக்கிய நோக்கம் அடகு வைக்கிற தொழில் இல்லை, அது ஒரு துணை சேவை. ஆனா அந்த துணை சேவையிலும் பார்க்க முக்கியத்துவம் கொடுத்து ஒவ்வொரு வங்கியும் வச்சிருக்கேன்னு சொன்னால், இப்படி பொதுமக்கள் வெளியில போய் வீணா நட்டப்பட்டு தங்களோட நகைகளை பொறுப்பு இதுகளை அநியாயமாக விளக்க கூடாது என்ற ஒரு காரணம். பட் இன்னொன்று, நீங்கள் போன வருஷமோ அதுக்கு முதல் வருஷம் நீங்கள் கவனிச்சு பார்த்துருக்கலாம், இந்த வடக்கு கிழக்குல குறிப்பாக வடக்கு கிழக்குல இருந்த மக்கள் வந்து இந்த என்னென்னு சொல்றது மைக்ரோ ஃபினான்ஸுக்குள்ளால நிறைய கடன்களை வேண்டி இந்த நிதி கம்பெனிகள் வந்து சரியான கரைச்சலை கொடுத்து நிறைய தற்கொலைகள் நடக்கின்றது அப்படி இப்படி என்று சொல்லி நிறைய முறைப்பாடுகள் இருந்தது. அப்ப அதுக்கு நீங்கள் கவனிச்சு பார்த்திருப்பீங்கள், அதுக்கு வந்து மத்திய வங்கி இந்த ஆளுநரே ஒருக்கா 2-3 நாள் விசிட் பண்ணி இருந்தார். சில சில மாவட்டங்கள் வவுனியா கிளிநொச்சி என்னெல்லாம் விசிட் பண்ணி நேரடியாக இதுகளை கவனிச்சு இப்ப பாருங்க அந்த தன்மை எல்லாம் குறைஞ்சிட்டு அப்ப இது மாதிரிதான் அந்த லீசிங்ல இருக்கிற பிரச்சனைகள், லீசிங் கண்டா வாகனத்தை தூக்கி கொண்டு போறது அப்படியான நிறைய பிரச்சனைகளை மக்கள் இதை பார்த்து கொண்டிருக்கணும். மக்கள் வந்து பிழையாக வழி நடத்தப்படுகின்றார்கள். மக்கள்கிட்ட போய் அந்த என்னென்ன அந்த நிதி நிறுவனங்கள் என்னென்ன அதுக்குள்ள போய் காசை கறக்க வெடிக்குதுன்னு சொன்னால் ஆசை காட்டி இந்த சாமான பண்ணுங்க நாங்கள் கடன் தாரம்னு சொல்லி பிறகு 1 வருஷத்துக்கு 2 வருஷத்துக்கு சொல்லி அதை அறவிட வழி கிடைக்குதான் மக்கள்கிட்ட இருக்கிற
மக்கள்கிட்ட காசு இல்லாம போய் அந்த காசை கொடுக்க வழி இல்லாம பிரச்சனைகள் வருது. அப்ப இதுகள் எல்லாத்தையும் தவிர்ப்பதற்காகத்தான் உத்தியோகபூர்வ முறையில நடக்குது. அப்ப அந்த அது வந்து அந்த நிதி நிறுவனங்களை சூப்பர்வைஸ் பண்றதும் மத்திய வங்கி தான், அதுக்கப்புறம் வேற யார் டிபார்ட்மெண்ட் இருக்கு. ஆனாலும் இந்த நிதி நிறுவனங்கள்ட உள்ள பிரச்சனை என்னன்னு சொன்னால், அவைகளுக்கு வங்கிகள் மாதிரி எஸ்டாப்ளிஷ் ஆன நிறுவனங்கள் வெகு குறையும். அப்ப வங்கிகள் மாதிரி எஸ்டாப்ளிஷ் ஆன நிறுவனங்கள் இல்லையென்றேக்க அவர்களும் காசுள்ள கவர்மெண்ட்டுக்காக இப்படியான வழிகளில் போகினோம். அப்ப நான் இதெல்லாம் ஏன் சொல்லுகிறேன் என்றால், நிதி முறைமை ஒழுங்காக இருக்கணும் ஒரு நாட்டில். நிதி முறைமை அதாவது பணம் வந்து அடிமட்ட மக்கள்கிட்டையும் ஒழுங்காக போய் சேர வேண்டும், அது வந்து சுரண்டப்படக்கூடாது. அப்படியான ஒரு நிலை இருக்கும் பொழுதுதான் அந்த இது வந்து நாடு வந்து முன்னேற முடியும், செழிப்பாக இருக்கும் என்றதுதான் இதில் நான் சொல்ல வரது. அப்ப இந்த கேள்விக்குரிய பதிலாக தான் நான் இவ்வளவு உதாரணங்களையும் நான் சொன்னால், உங்களுக்கு இதுல ஏதாவது ஆட்சேபனைகள் அப்படி இப்படி இருக்குமெண்டா நீங்க எனக்கு தெரிவிக்கலாம். ஆனா அந்த என்ன மனதில் இழைக்க நான் அதை சொல்லி விடுறேன். உங்களுக்கு அதுல ஆட்சேபனை இருந்தா நீங்க கேட்கலாம், இப்படி இல்லை தானே சார் அப்படி இப்படின்னு நீங்கள் கேட்கலாம், அதுல ஒரு பிழையும் இல்லை. அதே சமயம் நான் சொன்னதுல ஏதேன்னு உங்களுக்கு அதுல உதாரணங்கள்ல கூட ஒன்றும் விளங்கி இல்லைன்னா நீங்க என்னோட கதைக்கலாம். நான் அதை வடிவான நல்ல உதாரணங்கள், இவையெல்லாம் நல்ல ப்ராக்டிக்கல் உதாரணங்கள். அப்ப நாங்கள் இப்ப இதுல விட்டு நாங்கள்னா, பொருட்கள் சேவைகளின் பரிமாற்றத்தை மத்திய வங்கி எவ்வாறு எளிதாக்கும் என்பதை நாங்கள் பார்த்தோம். அதாவது நாணய மாற்று நிதியியல் முறைமையை பேணுவதன் மூலம் இதை எளிதாக்குது என்று நாங்கள் சொல்லிடுவோம். மத்திய வங்கி எவ்வாறு பேரண்ட பொருளாதார உறுதிப்பாட்டை பேண முடியும்? அப்ப பேரண்ட பொருளாதார உறுதிப்பாடு நீங்க சொல்றது வந்து மேக்ரோ எக்கனாமிக்ஸ். இப்ப நீங்க படிச்சிருப்பீங்க எக்கனாமிக்ஸ் ஸ்டேஜ்ல, மேக்ரோ எக்கனாமிக்ஸ் MACRO மேக்ரோ எக்கனாமிக்ஸ். அதுதான் இங்க அது இந்த உறுதிப்பாட்டை என்னென்று பேண முடியும் என்று கேள்வி ஒன்று வருகின்றது. அப்ப அதுக்கு நாங்கள் சொல்ற பதில் வந்து, பொருளாதார மற்றும் விலை உறுதிப்பாட்டை பேணுவதன் அல்லது பராமரிப்பதன் மூலம் அரசாங்கத்திற்கு சரியான நேரத்தில் பொருளாதார மற்றும் நிதி ஆலோசனைகளுடன் நிதியியல் முறைமையினை உறுதிப்பாட்டை பேணுவதன் மூலம். அப்ப நாங்கள் நிதியியல் முறைமையின் உறுதிப்பாட்டை பேணுவதன் மூலம் என்றதை நான் இவ்வளவு நேரம் உங்களுக்கு சொல்லி கொண்டிருந்தேன். அப்ப அரசாங்கத்துக்கு சரியான நேரத்தில் பொருளாதார மற்றும் நிதி ஆலோசனைகளை வழங்கணும். அரசாங்கத்துக்கு அந்தந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் பொருளாதார நிதி ஆலோசனைகளை வழங்க வேண்டும் என்பதும் ஒரு உண்மை. அது என்னன்னு சொன்ன அப்ப நீங்க கேட்கக்கூடாது, இது என்னடா அப்ப அரசாங்கத்துல அப்படி ஒரு படித்தவன் இல்லையா, அரசாங்கத்துக்குள்ள ட்ரெஷரிக்குள்ள படித்தவன் இல்லையா, அவங்களே அவங்களுக்கு தெரியாதா, இல்லாட்டா அவங்களோட பொலிட்டிஷியன்ஸ் பிள்ளையா, அப்படி இல்லை. சாரி இப்பதான் நான் பார்த்தேன், கேன் யூ ரிப்பீட் த ஃபோன் நம்பர் என்றுகிறது. வெளிநாட்டிலிருந்து எடுக்கிறேன்னு சொன்னா 0094 போட்டுட்டு 0727320044 வந்து என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர், நீங்கள் அதில் லேசாக சென்று கொள்ளலாம். மற்ற இன்னொரு இது ஒன்று இருக்கின்றது என்னென்னு சொன்னால், என்ன supervisor of all financial institution and banks என்பது எனக்கு விளங்கவில்லை, நீங்கள் அதை ஏன் போட்டிருக்கிறீங்களு நான் நினைக்கின்றேன். அது வந்து அதுதான் அது மத்திய வங்கியின் ஒரு தொழில், மத்திய வங்கியின தொழிற்பாடுகள்ல உண்டு. இல்லாட்டா நீங்கள் சூப்பர்வைசர் ஆஃப் ஃபைனான்சியல் இன்ஸ்டிடியூஷன் அண்ட் பேங்க்ஸோ என தெரியவில்லை. நீங்கள் விதுர்ஷன். அப்ப இதுதான் அந்த உண்மையான விடயம். இப்ப நாங்கள் நிதியியல் முறைமையின் இதை பற்றி நான் இப்ப முதல் கேள்வியிலேயே நான் சொல்லிட்டேன். அப்ப இந்த அரசாங்கத்துக்குள்ள இல்லை, ஆனாலும் அது அவையில் வேற வேலைகளை செய்வினோம். இப்ப அதுதான் இப்ப ஒரு கிட்டடியில இப்படி ஒரு சிக்கல்கள் வந்தது, முதலும் இப்படி வந்திருக்கு. ஆனா அரசாங்கத்துக்கு அரசாங்கம் சொல்லியிருக்க, இப்ப நான் சொன்ன மாதிரி அந்த இடியமின்ற பிரச்சனைகள் எங்கட தலையை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ளணும் என்று சில பேரும் இதற்கலாம், சில பேர் அதுக்கும் மேலாக பொலிசி தான் முக்கியம் என்று கதைக்கலாம். அப்படியான விடயங்கள் இருக்கின்றன, அதை நாங்கள் இண்டிபெண்டன்சிக்குள்ள பார்க்கலாம். மற்றது அதான் அதுல இன்னொன்று சொல்லப்படுது என்னன்னு சொன்னால்,
விலை உறுதிப்பாடு, கவனிச்சுக்கொள்ளுங்க, பொருளாதாரம் மற்றும் விலை உறுதிப்பாட்டை பேணுவதன் மூலம், அப்ப பிரைஸ் ஸ்டெபிலிட்டி, பொருளாதாரத்தில் இருக்கிற ஜெனரல் பிரைஸ் லெவலை உறுதியாக பேணுவது என்பது மத்திய வங்கியின் முக்கிய நோக்கங்கள்ல உண்டு. அதுவே முக்கிய நோக்கம் என்று நாங்கள் சொல்லலாம். அந்த விலை உறுதிப்பாட்டின் ஊடாகத்தான் பொருளாதார உறுதிப்பாட்டையோ பேரண்ட பொருளாதாரம், அதாவது மேக்ரோ எக்கனாமிக் ஸ்டெபிலிட்டியை மெயின்டைன் பண்றது வந்து பொருட்கள் சேவைகளின் விலையில உறுதிப்பாட்டை பேணணும். அப்ப நீங்க எக்கனாமிக்ஸ் படிச்ச நீங்கள் நான் இப்ப என்ன சொல்ல வரணும்னு உங்களுக்கு விளங்குது, இன்ஃபிளேஷன், இன்ஃபிளேஷனை கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கோம். இப்ப உதாரணத்துக்கு இப்ப எங்களுடைய அப்பா அம்மாவியல் சொல்லினும் அந்த நேரத்துல ஒரு ஒரு கிலோவும் இல்லை, ஒரு ராத்தல் அரிசி ஒரு சதம் மட்டுமே. அப்ப நாங்கள் இயங்குவோம் என்ன ஒரு, ஆனா அப்ப ஒரு ரூபா, ஒரு கிலோ அரிசி ஒரு ரூபா, ஒரு ராத்தல் அரிசி ஒரு ரூபா. 80ஆம் ஆண்டு அப்படித்தான் இந்த மெட்ரிக் அளவு முறைகள் வந்தது. 80க்கு முதல் வந்து ராத்தல் அதுகள் தான். அப்ப அவையில் சொல்லிங்கன்னா ஒரு சதம் எங்களுக்கு 10% என்று நான் ஒரு நாளைக்கு கொண்டு 2 சதத்துக்கு சாப்பிட்டு வந்துடலன்னு. அப்ப இன்றைக்கு அது அந்த கதை அதுகள் நடந்த 60 வருஷம் 50 வருஷம் என்று சொல்லுங்களேன். அப்ப இப்ப நாங்கள் நான் சாப்பிட்டது வந்து 2 ரூபாய்க்கும் 3 ரூபாய்க்கும் கடையில சாப்பிட்டு இருக்கேன் மத்தியான சாப்பாடு. இப்ப ஒரு 30 வருஷத்துக்கு முதல் 20 ரூபாய் 25 ரூபாய்க்கும் சாப்பிட்டுருக்கேன். அப்ப அப்படி பாக்க இப்ப நீங்கள் யூகேயோ கனடா யூகே எடுப்போம், யூகேக்கு நீங்கள் போய் பார்த்தீங்களே என்று சொன்னால் இன்றைக்கும் ஒரு பவுன்ன்றது ஒரு பெரிய காசு, ஒரு பவுன்ன்றது ஒரு பெரிய காசு. நீங்கள் போனீங்களா ஷொக்கா, எல்லாமே ஷொக்கா இருக்கும். 2 ரூபா 30 சென்ட், 2 ரூபா 20 சென்ட், 2 ரூபா 10 சென்ட், உங்களுக்கு நாங்கள் எல்லாம் 100, 200, 1000 ரூபாய்க்குள்ள போயிட்டோம். அதே மாதிரி தான் கனடா, கனடாக்கு அந்த நீண்ட காலம் இல்லை, அவைகளிட வரலாறு குறைய வேண்டபடியே நான் அந்த யூகே எடுத்துக்கொண்டு யூரோ, யூரோ பாத்தீங்கன்னு சொன்னா இன்றைக்கு கிட்டடியில 20-25 வருஷம் தான் யூரோ அறிமுகப்படுத்தப்பட்டு ஒழுங்கா. அது வந்து பிரைஸ் ஸ்டெபிலிட்டி, பிரைஸ் ஸ்டெபிலிட்டி. அப்ப இன்ஃபிளேஷன்ன்றது இருக்கத்தான் வேணும், எந்த ஒரு நாட்டிலையும் இன்ஃபிளேஷன், அதெல்லாம் நாங்கள் பிறகு படிப்போம், இன்ஃபிளேஷன்ன்றது இருக்கத்தான் வேணும். ஆனாலும் அந்த பண விலை உறுதிப்பாடு, இப்ப நீங்கள் இப்ப நான் என்ன சொல்றேன்னு, இப்ப நான் என்ன சொல்ல வந்த நான் சொன்ன இப்ப அவையில் ஒரு ஒரு சதம் அப்படி இப்படி எல்லா கதையும் கதைச்சவையே. ஆனாலும் இன்றைக்கு இப்ப நான் சொல்றேன் 25 ரூபாய்க்கும் சாப்பிடுனா இன்றைக்கு 250 ரூபாய்க்கு ஒரு 200 ரூபா வேணும், எனக்கு ஒரு நல்ல சாப்பிடும். அப்ப 10 மடங்கு அதிகரிச்சு கொண்டு வந்துட்டு அப்படி அந்த நாடுகளோடு ஒப்படைக்க எங்களை நாட்டுல விலைவாசி ஏற்றம் கூட. ஆனாலும் எங்களோட வாழ்க்கை தரம் உயர்ந்திருக்கா இல்லையா? நீங்களே உங்கள்கிட்ட கேட்டு பாருங்க, இலங்கையில வாழ்ற ஆக்கள் உங்களோட வாழ்க்கை தரம் உயர்ந்திருக்குதா இல்லையா? உங்களோட அப்பா அம்மா வாழ்ந்த உங்களோட பேரன்மேர்ட இதுகளை பாத்தீங்கன்னா அதோட பிடிக்க எங்களோட வாழ்க்கை தரம் உயர்ந்து கொண்டு வருது. ஒரு 15-20 வருஷத்துக்கு முதல், இப்ப நாங்கள் படிக்கலாம், 30 வருஷத்துக்கு முதல் ரோட்ல மோட்டர் சைக்கிள்ன்றதே அருமை. நாங்கள் எல்லாம் சைக்கிள்ல தான் படிக்க போவோம், யாழ்ப்பாணத்துல சைக்கிள்ல தான் கேம்பஸுக்கு போறது வரவோ இல்லை. ஆனால் இப்ப போய் பாருங்க, சைக்கிள் இல்லை மோட்டர் சைக்கிள். அப்ப இந்த விலைவாசி ஏற்றம் இருக்குது, பணத்தின பெறுமதி குறைஞ்சி கொண்டு போயிட்டதுன்ற காரணத்துக்காக நாங்களே எல்லாரும் எங்களோட வாழ்க்கை தரம் குறைஞ்சதாக இல்லை, வாழ்க்கை தரம் கூடித்தான் இருக்கும். எல்லாரும் இப்ப பாருங்க நல்ல நல்ல அழகான வீடுகள் எல்லாம் கட்டி, அதான் இந்த வெளிநாட்டு பணம் வந்ததுன்றதையும் ஒரு நாங்கள் கருத்தில் கொள்ளத்தான் வேணும். அப்படி இல்லாட்டாலும் இங்கேயே வேலை செய்து கொண்டிருக்கிற ஒருத்தருக்கு வந்து நல்ல வருமானம் கிடைக்குது, பேங்க் லோன் எடுக்கக்கூடிய இருக்குது. அப்ப அப்படியான நேரத்துல வந்து அவர்களால கூடுதலான வாழ்க்கை தரம் கூடுதல் நல்ல உணவுப் பொருட்களை நாங்கள் சாப்பிடுகின்றோம். அதுக்கெல்லாம் நிறைய காரணம், அதை நாங்கள் குறை பார்ப்போம். அதாவது 77ஆம் ஆண்டு இந்த நாடு திறந்து விடப்பட்டது, திறந்த பொருளாதார கொள்கையை அமல்படுத்தினதும் ஒரு காரணம். ஆனா அப்படி இருந்தாலும் இன்றைக்கு வெளிநாட்டு போய் நான் வந்து இன்றைக்கு என்ன பொறுத்த மட்டும் அதை நான் பாக்குறேன், அந்த பொருளாதார ரீதியான மாற்றம் விலைவாசி ஏற்றம் இருந்தால். அப்ப விலைவாசி ஏற்றம் இருப்பது வந்து நாங்கள் நினைக்க கூடாது எங்களோட வாழ்க்கை தரம் இல்லாட்ட இதுகள் குறைஞ்சு கொண்டு போகுது. ஆனாலும் அதுல பாதிப்பு இருக்கு. என்னென்ன பாதிப்பு இருக்கு என்று சொன்னால், என்னென்ன பாதிப்பு இருக்கு என்று சொன்னால், எங்களுக்கு தெரியணும் என்ன விலை இருக்குது என்று சொல்ல,
உதாரணத்துக்கு இப்ப இன்றைக்கு பாருங்க, இப்ப நாங்கள் இன்றைக்கு இன்றைக்கு என்ன தெரியும், நாங்களுக்கு நிறைய பேர் வேறு செய்யற இருக்குன்னா நாங்கள் இன்றைக்கு எல்லாம் சூப்பர் மார்க்கெட்ல போய் சாமான் வேண்டியிருக்கோம், அவன் அதை போடுறான் அதை போடுறான், சில பேர் மனதால ரைட் ரைட் இப்படி இப்படி இந்த இந்த விலை இருக்கும் இவ்வளவு தொகை இருக்கும்னு நாங்கள் பாக்குறோம், இருக்கணும்னு காசை நிறுத்துறோம், இல்லாட்டா கிரெடிட் கார்டை நிறுத்துறோம் டெபிட் கார்டை நிறுத்துறோம் வந்துடுறோம். இன்னைக்கு எத்தனை பேர் நாங்கள் அந்த காசை செக் பண்ணி பாக்குறோம் இல்ல. ஆனால் அந்த நாட்கள்ல இந்த சூப்பர் மார்க்கெட் சிஸ்டம் இருக்கல, நாங்கள் ஒவ்வொருத்தரும் சொல்ல சொல்ல அவன் பில்ல போடுவான், பில்ல போட்டு தந்தா நாங்களும் இருக்கா கூட்டி பார்த்துட்டு தான் நாங்கள் காசை கொடுப்போம். அதே என்ன சொன்னால் இப்ப கால்குலேட்டர் வசதிகள் எல்லாம் கூடி எங்களுக்கு மனதால கூட்டம் இல்லாம போயிட்டது. ஆனா அந்த காலத்துல அந்த எங்களோட சிஸ்டத்துல அதுக்காக அதனெல்லாம் இது கூடாதுன்னு நான் சொல்ல வரவில்லை, காலமாற்றம். அப்ப அந்த நேரத்துல நாங்கள் அப்படி கூட்டி பார்த்து கொடுத்தனாங்க. இப்ப யார் எப்படி கூட்டி பார்த்து கொடுக்க, சும்மா மனதால கணக்கு பாக்குறேன் அதுக்குள்ள ஒரு 50-100 டிஃபரன்ஸ் வந்தாலும் கொடுத்துட்டு போவோம் செக் பண்றேன். ஆனா அப்படி இருந்தாலும் அந்த எத்தனையோ பேர் வந்து வீட்டே இருந்து படிக்கடையே காசை கொண்டு போயினும் இன்றைக்கு இன்னென்ன சாமான் வேண்டும் இன்னவில்லை. அப்போ உதாரணத்துக்கு நான் சொல்றேன், உப்பு உப்பு ஒரு பேக்கெட் வந்து 50 ரூபா, தேங்காய் தேங்காயில நிறைய பிரச்சனைகள் இருக்கு, தேங்காய் வந்து 25 ரூபான்னு சொல்லு, 50 ரூபான்னு சொல்லு, 100 ரூபா. நான் ஒரு உப்பு பேக்கெட்டும் ஒரு தேங்காயும் போடணும் வேண்டும் 100 ரூபா காசோட கையில் வெளியில இறங்கேக்க, அங்க வந்து தேங்காய் 150 ரூபா உப்பு 75 ரூபான்னு சொன்ன உங்களால வேண்டக்கூடியதா இருக்குமா? இல்லை, யூ வில் கெட் டிசப்பாயிண்ட். சரி, நான் வீட்டை வந்துட்டேன், நேற்று 75 ரூபாயா இருந்தது தேங்காய், இல்ல 100 ரூபாயா இருந்தது தேங்காய், 75 ரூபாயா இருந்தது உப்பு பேக்கெட், நான் இன்றைக்கு 200 ரூபா காசோட போனா இன்றைக்கு தேங்காய் 200 ரூபாயா இருக்கு உப்பு பேக்கெட் 100 ரூபாயா இருக்குதுன்றா யூ வில் கெட் ஷாக். என்னது ஷாக்? அப்ப அப்படி விலைகள் ஏறிக்கொண்டிருக்க கூடாது, இறங்கி கொண்டிருக்க கூடாது. விலையில ஒரு உறுதிப்பாடு இருக்கும், பொருட்கள் சேவைகள விலையில ஒரு உறுதிப்பாடு இருக்கும். இப்ப நேற்று இருந்ததுதான் இன்றைக்கா இருக்கும் கட்டாயம் இல்லை, ஆனா ஒரு சின்ன பிளெக்சிபிலிட்டி இருக்கு. அப்ப இந்த உறுதியான விலை விலை வாசி இல்லாட்டா விலை உறுதிப்பாடு என்பது இதைத்தான் மீன் பண்ணு. 6 மாதத்துக்கு ஒருக்கா, 1 வருஷத்துக்கு ஒருக்கா, 3 மாதத்துக்கு ஒருக்கா ஒரு சின்ன ஸ்லைட் சேஞ்சஸ் இருக்குமா இருந்தால் அது பரவாயில்லை. ஆனால் அடிக்கடி கிழமைக்கு ஒருக்கா 2 கிழமைக்கு ஒருக்கா சாமான்கள் வெளியேறி கொண்டிருக்கும் என்று சொன்னால் மக்களுக்கு அந்த பணத்தில் இருக்கிற நம்பிக்கையை இழந்துருவோம். இப்போ பணத்தில் இருக்கிற நம்பிக்கை இழக்கப்படுதுன்னு சொன்னா ஃபைனான்சியல் சிஸ்டத்தில் இருக்கிற நம்பிக்கையும் இழக்கப்படும். அப்ப மக்கள் என்றைக்கு பணத்தில் இருக்கிற நம்பிக்கை இழக்கினமோ ஃபைனான்சியல் சிஸ்டத்தில் இருக்கிற நம்பிக்கை இழக்கப்படும். இழந்தது என்ன, அவையில் தாங்களாகவே ஒரு ஓன் ஃபைனான்சியல் சிஸ்டம் ஒன்றை துவங்க வெளிக்கிடுவீனும். தட் இஸ் டேஞ்சரஸ். அப்ப அந்த கட்டத்தில் உங்களுக்கு அந்த நம்பிக்கைகள் இல்லாம போகிற பொருளாதாரத்துல அபிவிருத்தி என்பது ஏற்படுத்தி கொள்ள முடியாம இருக்கும். பொருளாதாரத்துல அபிவிருத்தி என்பதை ஏற்படுத்தி கொள்ள முடியாமல் இருப்பது மட்டுமல்ல, கலப்ஸ் எக்கனமி என்பது கலப்ஸ் ஆக போகக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கு. இது நிறைய கிட்டடியில ஜிம்பாபேல இது நடந்தது, இந்த பணவீக்கம் கிட்டடியிலேந்து நான் சொல்றேன் ஒரு 5 வருஷத்துக்குள்ள, எனக்கு அந்த கால ஞாபகம் இல்லை. இதுகளை நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். மற்றது இந்த கட்டத்தில் நான் இன்னொன்றும் சொல்ல விரும்புகின்றேன், வசதியான ஆக்கள் நீங்கள் உலக ரீதியான பொருளாதாரத்தை நீங்கள் படிக்க விரும்பினா நான் ரெக்கமெண்ட் பண்ற ஒரு மேகசின் என்ன சொன்னா கிழமைக்கு ஒருக்கா வர எக்கனமிஸ்ட், தி எக்கனமிஸ்ட் என்ற ஒரு மேகசின் இன்டர்நேஷனலி வருது. உங்களுக்கு எங்கேயாவது உங்களோட ஆஃபீஸ் வழியே அந்த மேகசின் இருந்தது என்ன கொண்டா நீங்கள் அதுகளை வாட்சு பாருங்க, சுடச்சுட இந்த கிழமையான விஷயம் இந்த கிழமையே வரும், இல்லாட்ட வார கிழமையான விஷயம் இந்த கிழமையே வரும், சுடச்சுட அந்த இன்ஃபர்மேஷன் வரும். நீங்கள் அதுகளை பார்த்துக்கொண்டு இருந்தீங்கன்னா எவ்வளவோ நாலேஜை நீங்கள் பொருளாதார ரீதியா எக்கனமிக் ரீதியா நீங்கள் பார்த்து கொள்ளலாம். அப்ப இதுதான் உண்மையான காரணம், விலை உறுதிப்பாட்டை பேணுவதுதான் மத்திய வங்கியின் உண்மையான நோக்கம். அதை நாங்கள் எல்லாம் பிறகு பார்க்க போறோம் விளக்கமாக. அப்ப மத்திய வங்கி மற்றும் நிலையான வளர்ச்சி, அப்ப மத்திய வங்கி எவ்வாறு நிலையான வளர்ச்சியை வளர்க்க முடியும் என்ற கேள்விக்கான பதில் 3 பகுதிகளை கொண்டுள்ளது. அப்ப நிலையான வளர்ச்சின்னு இங்க நாங்கள் சொல்றது என்னன்னா சஸ்டைனபிள் குரோத்,
சஸ்டெயினபிள் அதை அண்டர்லைன் பண்ணி போட்டுக்கொள்ளுங்க, சஸ்டெயினபிள் க்ரோத்தை எவ்வாறு மத்திய வங்கி ஏற்படுத்தி கொள்ள முடியும் என்றதுக்காக மூன்று விதமான பகுதிகள் இருக்கு. முதலாவது உற்பத்தி விநியோகம் நுகர்வு மற்றும் முதலீடுகள் போன்ற பொருளாதார நடவடிக்கைகளுக்கு வசதி அளித்து, உற்பத்தி விநியோகம் நுகர்வு மற்றும் முதலீடுகள் போன்ற பொருளாதார நடவடிக்கைகளுக்கு வசதி அளிக்கும். உற்பத்தி நீங்க நாங்கள் என்னத்தை சொல்றோம், பொருட்கள் சேவைகளோட உற்பத்தி. உதாரணத்துக்கு இலங்கையிலேயே உற்பத்தி செய்கிற ஒரு நிறுவனத்தை எடுத்துக்கொள்வோம், மெலிபன், மெலிபன் பிஸ்கட்ஸ்ன்னு சொன்னால் இந்த மெலிபன் பிஸ்கட்ஸ்ன்ற உற்பத்திக்கு நாங்கள் அந்த அதன் பொருளாதார நடவடிக்கைக்கு வசதி அளிக்க வேண்டும். மெலிபன் பிஸ்கட்ஸுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள் வரலாம், மூலப்பொருள் பிரச்சனைகள் வரலாம், சரி நாங்கள் அதுகளைத்தான் விடுவோம். நிதி ரீதியான பிரச்சனைகள் எவ்வளவோ வரலாம். அப்போ நிதி ரீதியான பிரச்சனைகளை வசதி அளிக்கிற மாதிரி வர்த்தக வங்கிகள் மூலமாக அந்த ஒழுங்குபடுத்தலை செய்து கொடுக்க வேண்டும். விநியோகம், அப்போ விநியோகம் என்ற டிஸ்ட்ரிபியூஷன் வந்து இம்பார்ட்டன்ட். மெலிபன் ஃபேக்டரி வந்து வர்ணானியில் இருக்கின்றதுக்காக யாழ்ப்பாணத்தில் இருக்கிறோம், மெலிபனை நுகர்றான்தான் திருவண்ணாமலை மட்டக்களப்பு வம்பாறையில் இருக்கிறவங்களும் அவ்வளவு தூர இடத்துல இருக்கிறவங்களும் நுகர்றாங்கல்ல. அப்போ அப்போ நாங்கள் என்ன செய்யணும், அந்த டிஸ்ட்ரிபியூஷனை சரியான முறையில் ஏற்படுத்தி கொடுக்கணும். அப்போ நுகர்வு, அப்போ அது சாமான்களை டிஸ்ட்ரிபியூட் பண்ணால் மட்டும் காணாது, மக்கள் அந்த நுகர்வை செய்ய வேண்டும். அதை தவிர முதலீடுகள், முதலீடுகள்ன்றது என்ன, அந்த உதாரணத்துக்கு நாங்கள் மெலிபன் எடுத்துக்கொண்டால் மெலிபன் உற்பத்தியை நாங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ண விரும்பலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் மெலிபன் இன்னொரு ஃபீல்டில் கால் வைக்கலாம். அப்போ எனக்கு யாராவது சொல்லுங்க பாப்பா, நான் சும்மா எழுமாற்றத்தான் இந்த மெலிபன் என்றதை எடுத்தனால் எனக்கு யாராவது இதில் போடுங்க பாப்பம், அந்த மெலிபன் என்பது என்னென்று ஒரு ஒரு இதில் ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணி இருக்குது என்று யாராவது சொல்ல முடியுமா? யாராவது சொல்ல முடியுமா அந்த மெலிபன் என்பது என்னென்று? உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், தெரிஞ்சபடியே தான் கேட்குறேன். யாராவது இல்ல இந்த செட்டில் போட முடியுமா? மெலிபன் இவ்வளவு காலம் செய்து கொண்டிருக்கிறது பிஸ்கட்ஸ், ரைட், ரவிச்சந்திரன் சரியா சொல்லியிருக்கிறது, மில்க் ப்ராடக்ட்ஸ், மெலிபன் பால்மாண்டு இப்ப ஒரு வருஷம் ஒன்றரை வருஷமா எல்லா இடமும் விளம்பரம். அப்ப அவையில என்ன உண்மையில என்னன்னு சொன்னா, அது உள்ளூர் வாசி, உள்ளூர் வாசி தன் பிசினஸ்ல பணத்தை திரளை பண்ணி கியூமுலேட்டிவ் ஃபண்ட் சொல்றது கேபிட்டல் கியூமுலேஷன், அந்த கேபிட்டல் கியூமுலேஷனை கொண்டுச்சு அவர் வந்து இன்னொரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு போகிறார். இன்னொரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு போயிட்டு அது வந்து எக்ஸாக்ட்லியர் பெஸ்ட். இது என்னென்னு சொன்னால் உள்ளூர் வேலை வாய்ப்புகள் கூடும் கொள்ளும் எல்லாம் நடக்கும். ஆனால் இந்த மில்க் ப்ராடக்ட்டுக்காக அவர் இந்த லோக்கல் மில்கை பயன்படுத்துகிறாரா? இப்போ கொத்தமல்லி அந்த மெட்ட ஹைலண்ட் அவையில மாதிரி உள்ளூர் பாலை பயன்படுத்துகிறாரா? அவர் வெளிநாட்டிலேருந்து நியூசிலாண்ட்லேருந்து கொண்டு வந்து பேக் பண்ணி அனுப்பினது எங்களுக்கு தெரியாது, ஆனால் சம் சார்ட் ஆஃப் ஒரு லோக்கல் ப்ராடக்ட். அப்போ இப்படியான ஆளுகளுக்கு இப்போ சத்தியமே லோக்கலில் இன்வெஸ்ட் பண்ணினோம்ட்டு சொல்லுங்க, இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அடிஷனல் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அவையிட்ட காசு முற்று முழுதாக இருக்காது. அப்போ அவையில் என்ன செய்வினம், தே வில் கோ ஃபார் அ பேங்க், பேங்க்கு போய் அதை செக்யூரிட்டி எல்லாம் கொடுத்து கொலட்ரல் இதுகளெல்லாம் கொடுத்து கொடுத்து சரியன்னு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை எடுப்பினோம். அப்போ அந்த முதலீட்டுக்குரிய ஒரு வாய்ப்பை நாங்கள் செய்து கொடுப்போம். அந்த முதலீட்டுக்குரிய வாய்ப்பை செய்து கொடுக்கறதுக்கு மத்திய வங்கி வழிவாக்கும். அடுத்தது பேரண்ட பொருளாதார உறுதித்தன்மையை பேணு. அப்ப இங்க பேரண்ட பொருளாதார உறுதித்தன்மையை பேணுவது என்பது அடுத்ததும் அதேதான் நான் சொல்ல வரேன். என்னன்னு சொன்னா பிரைஸ் ஸ்டெபிலைசேஷன், பிரைஸ் ஸ்டெபிலைசேஷன் தான் இந்த மேக்ரோ எக்கனாமிக் ஸ்டெபிலைசேஷனுக்கு முக்கியமான ஒரு விடயம். அப்ப நீங்கள் என்றைக்கு இன்ஃபிளேஷன் ஆகாண்டு போய்கொண்டிருக்கணும்னு சொன்னால் நீங்கள் ஆல் ஆஃப் அ சடன் யூ கேன் பிளேம் தி சென்ட்ரல் பேங்க் உங்களுக்கு. ஆனால் அதுக்கு ஒரு சரியான காரணங்கள் இருக்கலாம், அப்படி அந்த காரணங்கள் இல்லையென்னா நீங்கள் உடனே சொல்லக்கூடிய விடம் என்னன்னு சென்ட்ரல் பேங்க் கூட விடு, ப்ரைஸ் ஸ்டெபிலைசேஷன் இல்லை. அப்போ அதுதான் முக்கியம், இந்த ப்ரைஸ் ஸ்டெபிலைசேஷன் என்றதுதான் முக்கியம். ப்ரைஸ் ஸ்டெபிலைசேஷன் ஊடாகத்தான் இந்த மைக்ரோ எக்கனாமிக் ஸ்டெபிலிட்டியை மெயின்டைன் பண்ணுது. அப்போ உள்வாங்கல் வளர்ச்சியை ஊக்குவிப்பதல் என்று சொல்வது உள்நாட்டு வளர்ச்சியை ஊக்குவித்தல் என்றதாக தான் இருக்கும்.
அது இங்கிலீஷ் வெர்ஷன் நாங்களோட பார்க்கணும். உள்நாட்டு வளர்ச்சி, உள்நாட்டு உற்பத்தியை ஊக்குவித்தல் என்பதனூடாகத்தான் இந்த மத்திய வங்கியின் நிலையான வளர்ச்சி என்பது பேணப்படுவதென்ற மூன்றாவது விடயமாக காணப்படுகின்றது. அப்ப அடுத்த நாங்க பார்ப்போம் பொருளாதார நடவடிக்கைகளுக்கு என்னென்ன வசதி அளிக்கிறது. அப்ப நாங்கள் முதல் சொல்லிட்டோம் பொருளாதார நடவடிக்கைகளுக்கு வசதி அளிக்கும் என்று சொல்லி, என்னென்ன வசதி அளிக்கிறது பார்ப்போம். அப்ப இது நாணயம் மற்றும் நிதியியல் முறைமையை வழங்குவதில் ஈடுபட்டுள்ளதுடன் பின்வரும் முக்கியமான பகுதிகளையும் உள்ளடக்கியுள்ளது. அப்ப பொருளாதார நடவடிக்கைகளுக்கு வசதி அளித்தல் என்பது நாணயம் மற்றும் நிதியியல் முறைமையை வழங்குவதில் ஈடுபட்டுள்ளதுடன் பின்வரும் முக்கியமான பகுதிகளை உள்ளடக்கியிருந்தால் நாணயத்தாள்கள் மற்றும் குத்திகள் வடிவில் சட்டபூர்வமான பணத்தை வழங்குவதுடன் மற்றும் போலி நாணயங்கள் சுற்றோட்டத்தில் இருப்பதை தடுப்பது. அப்ப இங்க இன்னொன்னு கவனிச்சு பாருங்க, நாங்கள் ஒரு விஷயத்தை செய்யறோம் என்று சொல்லேக்க, நாங்கள் ஒரு விஷயத்தை நாங்கள் சொல்லுறோம் என்று சொல்லே செய்யறோம் என்று சொல்லேக்க அது டூப்ளிகேட் இல்லாட்டா அது 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 மாதிரி வேற யாராவது ஒரு கள்ள வேலைகளை செய்து இதை குழப்புவாங்க. அப்ப அதை தடுக்கிறதும் மத்திய வங்கியின் முக்கியமான நோக்கம். அப்ப நாங்கள் ஹிஸ்டரி மத்திய வங்கியின் பரிணாம வளர்ச்சி இல்லாட்டா ஹிஸ்டரியை படிக்க போயிருக்க நாங்கள் என்ன மாதிரி இந்த பண சுற்றோட்டம் அது இதுகளை பற்றி நாங்கள் படிப்போம் நாணய இதுகளை பற்றி. ஆனா இப்ப பாவம் நாணய குத்திகளை வெளியிடுது, நாணய தாள்களை அச்சிட்டு வெளியிடுதல், நாணய குத்திகளை வெளியிடுதல். அப்ப இந்த நாணய குத்திகளை நாணய தாள்களை அச்சிடுதல் என்று சொல்லும் பொழுது அது லேசான விடயம் அல்ல. அப்ப இந்த கள்ள நோட்டுகள் அதுகள் கள்ள நோட்டுகள் எல்லாம் எங்களுக்கு அச்சிட்டு வெளியிடப்படக்கூடாது, இதே மாதிரி அச்சிட்டு வெளியிட்டா என்ன நடக்கும், மக்கள் மத்தியில மீண்டும் நம்பிக்கை இல்லாம போயிடும், பணத்தில் மக்கள் மத்தியில மீண்டும் நம்பிக்கை இல்லாமல் போயிடும். அதே சமயம் இந்த கள்ள நாட்டு செய்யறவங்க வந்து கூடுதலாக இயல் லேசா காசு உழைச்சிட்டு போயிருப்பான். உதாரணத்துக்கு நான் என்ன சொல்றேன்னு சொன்னால், இப்ப ஒரு 1000 ரூபாய் தாளை நீங்க எடுத்தீங்கன்னா மத்திய வங்கிக்கு இந்த 1000 ரூபாய் தாளை அச்சடிப்பதற்கு ஒரு தாளை அச்சடிப்பதற்கு 5 ரூபாய் செலவழிக்கும், 5 ரூபாய்தான் செலவு. ஆனால் நீங்க பாருங்க அந்த மத்திய வங்கியின் அந்த 1000 ரூபாய் தாள்ல நிறைய செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸ் இருக்கின்றது, நிறைய செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸ் இருக்கின்றது. என்னன்னு சொன்னா எனக்கு தெரியாத இத்தனை ஆண்டு, உதாரணத்துக்கு அந்த ஒரு ஓட்டமாக மாதிரி ஒன்று இருக்கும், உள்ளு இப்படி பார்த்தா அதுல சிங்கத்தின் லட்சணை இருக்கும், அப்படி ஒரு 10-12 செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸ் இருக்கின்றது. அது சாதாரண பொதுமக்கள் அறிஞ்சு வைக்கிறது அவசியம், அது நீங்கள் வேணும்னா இந்த வெப்சைட்ல எங்கேயாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அப்ப அவ்வளவு செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸோட அதை பிரிண்ட் பண்ணுது. ஆல் தீஸ் டேஸ் இவ்வளவு நீண்ட காலமாக இலங்கை மத்திய வங்கியை நாங்கள் உதாரணமாக எடுத்துக்கொள்வோம், ராயல் மின்ட் என்று சொல்லி யூகேல அங்கதான் இந்த நிறைய நாடுகளுக்கு அவையில் தான் அச்சிட்டு வெளியிடுறது. அப்ப அவையல்கிட்ட தான் நாங்கள் எல்லாம் கொடுத்து அச்சிட்டு எடுக்கிறோம். குத்தி நாணயங்களையும் அங்கிருந்து இப்பவும் குத்தி நாணயம் அங்கிருந்து தான் வருதன் நினைக்கின்றேன். ஆனால் இப்ப நான் சொன்னேன் 1000 ரூபாய் தாளை அச்சிடுவதற்கு 5 ரூபாய் காசு செலவழியலாம். ஆனா 10 ரூபாய் குத்தியை எங்களுக்கு செய்வதற்கு அதன் செலவு கிட்டத்தட்ட 30-40 ரூபாயா இருக்கு, இல்லாட்ட கூடவாயும் இருக்கு எனக்கு தெரியும். ஆனா நிறைய நிச்சயமாக கூட, ஏன்னா அது ஒரு உலோகம். ஆனாலும் பாருங்க எவ்வளவு செலவழிக்குது மத்திய வங்கி, என்ன 10 ரூபாய்க்காக 10 ரூபாய் ஃபேஸ் வேல்யூ என்றாலும் அதனுடைய உண்மையான காஸ்ட் வந்து 30-40 ரூபாய் 50 ரூபாய் இருக்கும். ஏனென்று சொன்னால் அதனுடைய புழக்கம் கூட பழுதாகிற தன்மை குறைவு. அப்ப அதுலதான் அது ஈடு செய்யப்படுகின்றது. அதுல நீங்கள் இன்னொன்று கவனிச்சு பார்க்கணும் என்னன்னு சொன்னா, கடைசியா இருக்கிற நாணயத்தான் இப்ப 10 ரூபாய்க்கு அடுத்ததா 10 ரூபாய் குத்தி, இப்பதானே 10 ரூபாய் குத்தி உங்களுக்கு உங்களுக்கும் ஞாபகம் இருக்கலாம். 1 ரூபாய் நாணயத்தாலும் நான் கண்டிருக்கின்றேன், 1 ரூபாய் நாணயத்தால் இருக்கும் பொழுது 50% தான் குத்தி. அப்புறம் அந்த 1 ரூபாய் நாணயத்தால் வந்து 2 ரூபாய் நாணயத்தாளா மாறிச்சு,
ஒரு ரூபா குத்தியா மாறிச்சு. அப்புறம் ரெண்டு ரூபா குத்தி வந்தோடனே அப்புறம் அஞ்சு ரூபா தான் கடைசி நாணயத்தால இருந்து. அஞ்சு ரூபா நாணயத்தாலும் இல்லாம போய் குத்தியா மாறி பத்து ரூபா நாணயத்தால் இருந்தது. இப்ப பத்து ரூபா நாணயத்தாலும் குத்தியா மாறி இருபது ரூபா நாணயத்தால் இருக்கு. அப்ப நாளைக்கு இருபது ரூபா நாணயத்தாலும் குத்தியாக மாறப்போம். அதுக்கு உண்மையான காரணம் பணவீக்கம். ஆனா இப்போ பொதுவாக சொல்லுவார்கள், இந்த கடைசியா இருக்கிற நாணய தாழ் வந்து டேமேஜ் ஆகிற கூடும். ஏன்னா அதுதான் அந்த புழக்கத்துல நீங்கள் வேணும்னா கவனிச்சு பார்க்கலாம். இருபது ரூபா நாணய தாழ்லாம் கூடுதலா டேமேஜா உங்களுக்கு கையில கிடைக்கும்னா டேமேஜா வரலாம். அப்ப அது வந்து ஒரு பிராக்டிக்கல் இஷ்யூ. அப்ப அப்படி கூடுதலா டேமேஜ் ஆகிற நேரத்துல தான் அவையில் அது குத்தியா மாத்தின். அப்ப நான் இங்க என்ன சொல்லுவாரன்னு சொன்னால், போலி நாணய தாழ். அப்ப போலி நாணயத்தாள்கள் அவன் வந்து ஒரு ஆயிரம் ரூபாய் அவனுக்கு அச்சடிக்கிறதுக்கு அவனுக்கும் ஒரு ரெண்டு மூணு ரூபாயோ அஞ்சு ரூபாயோ முடியல. அப்ப அவன் அதுக்குள்ளால எவ்வளவு காசு எடுத்துக்கொண்டு போகின்றான் என்றதை நாங்கள் பார்க்கோம். அப்ப நாணயத்தாள்கள் மற்றும் குத்திகள் வடிவில் சட்டபூர்வமான பணத்தை வழங்குவதன் மற்றும் போலி நாணயங்கள் சுற்றோட்டத்தில் இருப்பதை தடுக்க வேண்டும். பாதுகாப்பு அம்சங்களுடன் கூடிய நாணயத்தாள்கள் மற்றும் நாணய குத்திகளின் தயாரிப்பு. பாதுகாப்பு அம்சங்களுடன் கூடிய நாணயத்தாள்கள் மற்றும் நாணய குத்திகளின் தயாரிப்பு என்பது முக்கியம். அப்ப இப்படியான பாதுகாப்பான இதுகள் நாணயத்தாள்களை இதன்றதுக்காக எவ்வளவோ டிசைன் பண்ணி எவ்வளவோ செலவழிச்சு, அதே சமயம் இந்த அந்த பாதுகாப்பு அம்சங்கள் இந்த கள்ளமா அச்சடிக்கிறவன் கையில போகக்கூடாது என்ற மாதிரி அது ரகசியமாக பேணப்படவும் வேணும். அப்ப இப்படியான தன்மைகளை பேணுவதற்காக மத்திய வங்கி நிறைய காசுகளை செலவழிக்குது. இந்த பிரிண்டிங் விஷயத்து, அதாவது மக்கள் அந்த நம்பிக்கைய பேணணும் என்ற ஒரே ஒரு காரணத்துக்காக. அடுத்தது, பிரதானமாக வங்கிகள் ஊடாக சட்டபூர்வமான பாதுகாப்பு அம்சங்களுடன் கூடிய நாணயத்தாள் மற்றும் நாணய குத்திகள் தயாரிப்பு பிரதானமாக வங்கிகள் ஊடாக, அதை திருத்தி கொள்ளுங்க, வங்கிகள் ஊடாக சட்டபூர்வமான பணத்தை விநியோகம் செய்தது. அப்ப வங்கிகள் ஊடாகத்தான் இந்த சட்டபூர்வமான, நான் ஏற்கனவே சொன்னேன், வங்கிகள் ஊடாகத்தான் இந்த சட்டபூர்வமான பணம் விநியோகிக்கப்படுது. இப்ப அது என்ன மாதிரி எந்த கட்டத்துல எப்படி போகும் என்பது வங்கியில் வேலை செய்யற ஆக்களுக்கு சிலவில் தெரிஞ்சிருக்கலாம். நாங்கள் அது ஒரு சந்தர்ப்பத்தில் அதை நாங்கள் பார்ப்போம். அப்ப வங்கிகள் ஊடாக முக்கியமாக, அதுவும் வணிக வங்கிகளாகத்தான் இந்த மத்திய வங்கி அந்த காசை பொதுமக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க ஒழிக்கிடுது. அடுத்தது, பாதுகாப்பு அம்சங்கள் குறித்து பொதுமக்களின் விழிப்புணர்வை ஊக்குவித்த. அப்ப பாதுகாப்பு அம்சங்கள் தொடர்பான விழிப்புணர்வு, இப்ப உதாரணத்துக்கு நான் சொல்றேன்னா, இப்ப நீங்கள் எல்லாரும் காசோட புழங்கி கொண்டிருக்கேங்க, நீங்கள் பழகி கொண்டிருக்கேங்க, ஆயிரம் ரூபாய் தாள் உங்களுக்கு அப்படி இப்படி என்று எல்லாம் தெரியும் என்று சொன்னா, சில நேரங்கள்ல ஒரு ஆயிரம் ரூபாய் தாள் நீங்கள் வேண்டேங்க, ஒரு கல்ல ஆயிரம் ரூபாய் தாள்ல நீங்கள் வேண்டேங்க, உங்களுக்கு டக்குன்னு அந்த கண்ணுக்கு அந்த வித்தியாசம் உங்களுக்கு தெரியலாம். அப்படி நிறைய அந்த அளவு தூரத்துக்கு எங்களுக்கு அந்த ஒரு மெடிசனுக்கு அந்த அறிவு இருக்குது. ஏன்னா நாங்கள் வளமையா ஒரு நல்ல தாளை பார்த்து கொண்டு இருந்துட்டு திடீரென்று அதுல பார்க்க ஒரு வித்தியாசம், சின்ன வித்தியாசம் தெரிஞ்சாலும் நாங்கள் பிடிச்சிருக்கோம். ஆனாலும் சில நேரம் அந்த கலர் கொஞ்சம் ஃபேடா இருக்கலாம், இல்லாட்டா ஏதோ உண்டு. ஆனாலும் இது கள்ளத்தால் தான் என்பதை உறுதி செய்வதற்காகவாவது நாங்கள் சட்டபூர்வமான அந்த ஃபீச்சர்ஸ் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது என்பதை நாங்கள் அறிஞ்சு கொள்வது அவசியம். அப்ப மத்திய வங்கி என்ன செய்யுது என்று சொன்னால், நிறைய இந்த ரீஜினல் ஆபீசஸ் இருக்குது இலங்கை மத்திய வங்கி. அனுராதபுரம், இப்ப கிட்டடியில இந்த பத்து வருஷமா யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, திருவோணமலையில எல்லாம் இப்ப கிட்டடியெல்லாம் திறந்தது. அனுராதபுரம், மாத்தரை, கண்டி, கண்டியில, மாத்தலையில, நெரிலியாலயம் இருக்கு. அப்ப அந்த ரீஜினல் ஆபீஸ் என்ன செய்யும் என்று சொன்னால், இப்படியான விழிப்புணர்வு கருத்தரங்குகளை பொதுமக்கள் மத்தியில காலத்துக்கு காலம் வச்சு கொண்டிருக்கு நடத்துகின்றது. அதாவது இப்படியான கள்ள நோட்டுகளை என்னென்ற அடையாளம் காணுவது, கள்ள நோட்டுகளை கண்டா நீங்கள் என்ன செய்யணும், அதுல என்ன பிரச்சனை இருந்தா நீங்க இப்ப கள்ள நோட்டை நீங்கள் கண்டுபிடிச்ச ஒரு கடையில மாத்திரம் உங்களுக்கு யாரு காரானு தெரியாம நீங்க கொண்டு போனாலும் உங்களை தான் அரெஸ்ட் பண்ணும். அப்ப அப்படியான பிரச்சனைகள் இருக்கின்றது. அவே சட்ட ரீதியான
இப்படியான கருத்தரங்குகளை நடத்துறதுக்கும் விழிப்புணர்வுகளை நடத்துறதுக்கும் நிறைய வேலைகளை மத்திய வங்கி செய்து கொண்டு இருக்கின்றது. அதே சமயம் போலி நாணயத்தால் தயாரிப்பை மட்டுப்படுத்த சட்ட அமலாக்க அதிகாரிகளுடன் நெருக்கமாக பணியாற்றுதல். அப்ப அது என்னன்னு சொல்றோம் என்று சொன்னால், உண்மையில வந்து இது ஒரு பெரிய கிரிமினல் ஆஃபென்ஸ். அப்ப உங்களுக்கு இந்த இதுல உங்களுக்கு அப்லோட் பண்ணவில்லையா? இந்த இவர் கேட்டிருக்கிறார் என்னன்னு இந்த நோட்ஸ்களை எடுக்கலாம்னு உங்களுக்கு இந்த நோட்ஸ் இதுல அப்லோட் பண்ணவில்லையா? நீங்கள் அவர்களோட தொடர்புபடுங்க. உங்களுக்கு நான் நினைக்கின்றேன் இந்த என்ன சொல்றதுன்னு சொன்னா, இந்த கூகுள்ல கிளாஸ் ரூம் என்று சொல்லி ஒரு இது உண்டு. எனக்கு அந்த டெக்னிக்கலா தெரியாது. அப்படி ஒரு இதுக்குள்ளால நீங்கள் அவையிட்ட கேட்டீங்களேன்னா அவையில் அந்த கூகுளுக்கு அதை அக்சஸ் பண்ண வைப்பினம் உங்கள்கிட்ட கூகுள் கிளாஸ் ரூம் என்று சொல்லி அந்த அப்ளிகேஷன். அதுக்குள்ள உங்க நீங்க இந்த என்னென்ன பாடம் ரெஜிஸ்டர் பண்றீங்களோ, என்னென்ன பாடம் இங்கே லிசன் பண்றீங்களோ, அதுக்குள்ளால உங்களுக்கு இது கிளாஸ் அப்லோட் பண்ணப்படும். அப்ப அவையிட்ட தான் நீங்கள் கேட்கணும் அந்த பாஸ்வேர்டு என்னன்னு தெரியாது. அப்ப அதுல வந்து இப்ப இன்றைக்கு எந்த கிளாஸ் இருக்குதுன்னு சொன்னா கட்டாயம் தேர்ஸ்டே இல்லாட்டா ஃப்ரைடே அதுக்குரிய நோட்ஸை அப்லோட் பண்ணிடுவீங்க. அப்ப நீங்க அதை பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கொள்ளலாம். இல்லாட்டா இது ஒரு வகையில நீங்கள் பார்க்கலாம், அது உங்களோட விருப்பம். அதுலதான் இப்ப உதாரணத்துக்கு இன்னைக்கு சாட்டர்டே சண்டேன்னு சொன்னா ஒரு வென்ஸ்டே தேர்ஸ்டே அப்படி இந்த ரெக்கார்டிங் 2 hours ரெக்கார்டிங்கையும் எடிட் பண்ணி போட்டு அவள் போட்டு விடுவீங்க சில தேவையில்லாத இதுகளை வெட்டி போட்டு. அப்ப நீங்கள் இந்த செஷன் முடிய மாட்டோம், இந்த எக்ஸாம் பெற மட்டும் அதை நீங்க ரிஃபர் பண்ணலாம்ட்டு தான் எனக்கு சொல்லி இருக்கணும். நானும் அப்படித்தான் போன செஷனுக்கு ரிஃபர் பண்ணி பார்த்து கொண்டிருந்தேன். நீங்கள் அவையலோட இருக்கா கண்டாக்ட் பண்ணுங்க. என்னண்டு இந்த அப்ளிகேஷனுக்கு போறதும் இந்த பாஸ்வேர்டு அதுகளும் இதுன்றதையும் அவையலோட வச்சுக்கணுங்க. ஏன்னா இது எனக்கு டூ டெக்னிக்கல் இது. நன்றி. அப்ப நாங்கள் இதை தொடருவோம். அப்போ இப்ப இந்த கள்ள நோட்டு வச்சிருக்கிறது வந்து கள்ள நோட்டு அடிக்கிறது கள்ள நோட்டு இதுல கிரிமினல் ஆஃபென்ஸ். கிரிமினல் ஆஃபென்ஸ் அது நேரடியா சிஐடி கிட்ட தான் போகும், கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன் டிபார்ட்மெண்ட், குற்ற புலனாய்வு திணைக்கள். ஆகவே அந்த சிஐடி அதிகாரிகளுடனும் சேர்ந்து இந்த கள்ள நோட்டு அச்சடிப்பது அதுகளை தடுப்பதற்காக கூடுதலான பிரியாசைகள் ஒத்துழைப்புகளை வழங்க வேண்டிய ஒரு கடப்பாடும் மத்திய வங்கிக்கு இருக்கு. அப்ப அவர்கள் வந்து உண்மையில ஒரு ஒருத்தன் கள்ளக்காசு அமிட்டு சொன்னா அவனை கொண்டுச்சு இது எங்க இந்த சாஸ் எங்க ஏண்டதுதான் பாப்பினும். அப்ப அதை பார்த்து யார் அடிச்சான்ன்றதை பிடிக்கிறது தான் உண்மையில பொலிசின்ற நோக்கம். அப்ப அந்த வேலைகளை அவையல் பாப்பினும் நினைக்கிறேன். இப்ப ஒரு கிட்டடியில ஒரு தமிழ் படம் என்று பார்த்தா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான தமிழ் படம். அதுல அந்த இப்படியான அந்த கள்ள நோட்டுகளை அச்சடிச்சு என்னென்ன சர்க்குலேஷனுக்குள்ள அப்படியான ஒரு கள்ள வேலை நடக்குது. அது என்ன படம் என்று மறந்துட்டேன். நீங்கள் அதில் பார்த்தா அது உங்களுக்கு இன்னுமே அந்த விளங்கக்கூடியதாக இருக்கும். அப்போ மத்திய வங்கியின முக்கிய நோக்கம் இந்த கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன் டிபார்ட்மெண்ட் சிஐடியோட சேர்ந்து இப்படியான கள்ள நோட்டுகள் இல்லாட்ட நல்ல நோட்டுகளை அடையாளம் கண்டுகொள்றது எப்படி என்ற இதுகளை எல்லாம் விழிப்புணர்வு இதுகளை செய்கிறது மட்டுமில்லை அதே சமயம் அந்த அவர்களுடைய அந்த நடவடிக்கைகள் போலீசாரின் அந்த நடவடிக்கைகளுக்கு நாங்கள் உதவி செய்கிறதும் ஒரு அவசியமாக இருக்கின்றது. அப்ப நான் நினைக்கின்றேன் இப்படியே போனால் நாங்கள் நிறைய இதுகளுக்கு போயிடலாம் என்று. நாங்கள் இதோடு இதை நிப்பாட்டி போட்டு நாங்கள் அடுத்த கிளாஸ்ல மிச்சத்தை துவங்குவோம். இன்னும் ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் அப்படி இருக்கின்றது. நான் என்ன சொன்னால் உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருக்கின்றதா என்பதை இந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். அதாவது ஒரு 10 நிமிஷம் நீங்கள் எனக்கு சொல்லலாம் இப்படி நன்மதீமைகள் இது தொடர்பான விளங்காத விடயங்கள் என்னென்ன இருக்கின்றன அப்படியான ஒரு இதை நீங்கள் இப்போது எனக்கு சொல்லிக்கொள்ளலாம். என்னென்னா
ஒரு சின்ன டாபிக் எடுத்தாலும் எனக்கு இப்ப 10 நிமிஷத்துக்கு மேல வேணும் அதை விளங்கப்படுத்துறதுக்கு. அது இப்ப அநியாயமா அது நாங்க டெய்ல நிப்பாட்டு பார்க்க நாங்க நீங்கள் இது தொடர்பான இதுவரை நாங்கள் பிடிச்சது தொடர்பா ஏதாவது கேள்விகள் இல்லாட்ட ஏதாவது குறை நிறைகள் இருந்தா நீங்க எனக்கு தெரியப்படுத்தலாம். தயவு செய்து நான் உங்களோட செட்டை நான் எதிர்பார்க்கிறேன். நான் நினைக்கின்றேன் ரவிச்சந்திரன், நான் ஒரு நம்பர் தாரேன், அவரோட பேரு அவன் பேரு சரிதா, அவர் தான் இதுக்கு கோஆர்டினேட்டர் என்று நினைக்கின்றேன். அவன் பேரு சரிதா, அவ இந்த நம்பர்ல ஒருக்கா ட்ரை பண்ணி நீங்கள் அவரோட கயக்கங்கள் என்ன அது என்ன என்று செய்யலாம் என்பதை அவர் சில வேலை சொல்லவா சொல்லுவா. அப்ப இதுல நீங்கள் எவ்வளவு தூரம் நீங்கள் இந்த இது நான் இன்றைக்கு படிப்பிச்ச விடயங்கள் எவ்வளவு தூரம் இதை ஒரு ஃபீட்பேக்காக தான் நான் உங்கள்கிட்ட எதிர்பார்க்கின்றேன். அப்பதான் நான் மிச்சத்தை அதுக்கேற்ற மாதிரி கொண்டு போகலாம். என்னண்டு இதுல நாங்கள் நீங்கள் இவற்றை அறிந்திருந்தீர்களா இல்லாட்டா இதன் அடிப்படை விஷயங்கள் அறிந்திருந்தீர்களா அதை நான் மெருகூட்டினேனா என்பதை ஒன்றும் எனக்கு தெரியாது. ஆனால் இப்ப என்னுடைய அனுபவத்தை கொண்டும் உதாரணத்துக்கு நான் சென்ட்ரல் பேங்கே இருக்கிறேன், சென்ட்ரல் பேங்கிங் ஒரு கோர்ஸ் செய்தேனா இப்ப அந்த அடிப்படையில தான் நான் அதை உங்களுக்கு படிப்பிச்சு கொண்டிருக்கிறேன். அதாவது அது அது கிட்டத்தட்ட 25 வருஷத்துக்கு முதல் அது நாங்கள் அதை அப்டேட் பண்ணி நான் என்ன சொல்வாருன்னா இதை படிப்பிப்பதற்கு எனக்கு அது உதவியாக இருக்கு. உங்களுடைய இதுகளின் மூலமாகத்தான் என்னாலே அதை அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்பதை நான் சொல்லிக் கொள்கின்றேன். ஏன்னா இப்ப நீங்க நேர இருந்தீங்க ஒரு வரியில நீங்க சொல்லிடுவீங்க, நானும் அதை கேட்டு விளங்கிடும். இப்ப நேர இல்லாதது என்பதுதான் அவே நீங்கள் நினைக்கக்கூடாத ஒரு விஷயத்தை நாங்கள் இப்ப நெகட்டிவா சொல்லிக்க விளையோ உண்டு. அப்படி இல்லை, நீங்க நெகட்டிவா சொல்றதுதான் இன்னும் கூடுதலா எனக்கு பிரியோசனமா இருக்கும் இதுகளைன்றதுக்கு. மற்றது இந்த நான் உங்களுக்கு தமிழ் மீடிய கதை காய்ச்சனும் தெரியல. தமிழ் மீடியம் என்பது ஒரு பிரச்சனையான விடயம் இல்ல, நான் உங்களுக்கு சொன்னான தெரிய மறந்தபடியே நான் சொல்றேன். இந்த இப்ப நான் வந்து உங்களுக்கு வசதி இருந்ததோ இல்லையோ ஏர்லி 80s இப்ப நான் தமிழ் மீடியம் தான் இளவிலம் செய்யணும். அப்ப யூனிவர்சிட்டியிலையும் இங்கிலீஷ் மீடியம் இருக்கையில அப்ப நாங்கள் தமிழ் மீடியம் தான் செய்யணும். ஆனா நான் தமிழ் மீடியம் செய்தோடு இங்க வந்து ப்ரொஃபஷனல் எக்ஸாம் செய்தேன், பேங்கிங்கும் செய்யணும், சிஐஎம்ஏ அதுகள் செய்யும் பொழுது எங்களுக்கு பெரிய கஷ்டமா இருக்கவில்லை அது இங்கிலீஷ் மீடியத்தில் செய்வது. அதைத்தான் நான் சொல்ல வரேன். நீங்கள் என்னென்ன இப்ப எனக்கு தெரியவில்லை வவுனியாவில் பேங்கிங் கிளாஸஸ் இருக்குதோ எனக்கு தெரியவில்லை. ஒரே மட்டக்களப்பில் இருப்பது எனக்கு தெரியும். என்னென்னா நான் மட்டக்களப்பில் கொஞ்ச காலம் வேலை செய்யும் பொழுது எனக்கு தெரியும் மட்டக்களப்பில் ஒரு இன்ஸ்டியூட் இருக்குன்றதோ சொல்லுண்டு. அது தவிர வவுனியாவில் இருக்கின்றதா, யாழ்ப்பாணத்தில் பேங்கிங் செய்கிறார்களா, ட்ரிங்கோல இருந்து ஒரு ஆள் வந்துடுறா, ட்ரிங்கோல இருக்குதா இல்லாட்டா நியூடெல்லியால இருக்கான்னு எனக்கு தெரியாது. அப்ப நீங்கள் அப்படி கிளாஸஸ் என்று சொல்லும் பொழுது நீங்கள் வீக்கெண்ட்ல டிராவல் பண்ணி தனி போயிட்டு நியூடெல்லியில இருக்கிறோம் சொல்ல நேரம் கண்டிக்கு போய் படிக்க வேண்டியது. இப்ப கண்டியிலையும் இங்கிலீஷ் மீடியம் தான் இருக்குது, அது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் என்றால் நீங்கள் பயப்படாம தமிழ் மீடியத்துல செய்யுங்கள் சொன்னால் எனக்கு தெரியும். பேங்க் மேனேஜ்மெண்ட் கூட இங்கிலீஷ் மீடியம் செய்யறதுதான் விரும்புது. ஆனால் நீங்கள் உங்களுக்கு அந்த கன்ஃபிடென்ட் வேற மட்டும் நீங்கள் தமிழ் மீடியம் செய்யறதுல ஒரு பிரச்சனையும் இல்லை. எக்ஸாம் பாஸ் சர்டிபிகேட் தெரிய நீங்க தமிழ் மீடியத்துல தான் பாஸ் பண்ணு ஒருத்தர் சொல்ல போறீங்க. ஆகவே நீங்கள் இயலுமான மட்டும் உங்களோட மொழியில் பாஸ் பண்ணி கொள்ளுங்கள். இது வேலை செய்யும் ஒரு தமிழ் டிரெக்டர் பிஎஸ்எல்இல் வேலை செய்யும் தமிழ் அவருடைய
மிகவும் கஷ்டப்பட்டு இந்த முயற்சியை எடுத்து தமிழ் மீடியத்துல நடத்தி கொண்டிருக்கின்றார். அவே அதை நாங்க ஃபுட்ஃபுல்லா யூஸ் பண்ணோன்னு நாளைக்கு நீங்க பேங்குக்குள்ள ஜாயின் பண்ணி உங்களுக்கு வசதி வரைக்கும் எப்ப உங்களுக்கு இந்த கன்ஃபிடன்ஸ் வருதோ அன்றைக்கு நீங்க இங்கிலீஷ் மீடியத்துக்கு மாறலாம். பட் அது தேர் வோன்ட் பி எனி ப்ராப்ளம். நீங்கள் பேங்கிங் செய்ய வலிக்கிடும் பொழுது, பேங்க்ல வேலை செய்ய வலிக்கிடும் பொழுதோ, இல்லாட்டா நீங்கள் பேங்கிங் செய்து போட்டு பேங்க்ல தான் வேலை செய்யணும் மட்டும் இல்லை. நீங்கள் வந்து இப்ப ஒரு ஃபினான்ஸ் கம்பெனியில வேலை செய்யும் இந்த நாலேஜ் தேவைதான். ஒரு பிரைவேட் செக்டர்ல வேலை செய்யும் இப்ப ஒரு பேங்க் டீலிங் அது செய்யும் பொழுது உங்களுக்கு இந்த பேங்கிங் என்பது தேவைதான். ஏன்னா ஒரு பிரைவேட் செக்டர்ல ஒரு இம்போர்ட்டோ எக்ஸ்போர்ட்டோ செய்யும் பொழுது அந்த இம்போர்ட் எக்ஸ்போர்ட் தொடர்பான நாலேஜ் உங்களுக்கு தேவை. ஆகவே எந்த விஷயத்திலும் இது வந்து ஒரு இஃபெக்டிவான ஒரு திறமான பாடநெறி பாடம். அவை நீங்கள் பயப்படாமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் சொல்லலாம், நீங்கள் இதெல்லாம் படிக்கலாம், படித்து நீங்கள் உங்களை முன்னேற்றி கொள்ள வேண்டும் என்பதுதான் என்னுடைய நோக்கம். ஆகவே வேறு ஏதாவது படித்த விடயத்தில் உங்களுக்கு விளங்கவில்லை, அதை நீங்கள் ரிப்பீட் பண்ணுங்க என்று சொன்னாலும் நான் அதை ரிப்பீட் பண்ணி விடுவேன். ஒரு விஷயத்தை நான் விளங்கப்படுத்த வெளிக்கிடைக்க சில நேரங்களில் அது பெரிய ஏரியாவை கவர் பண்ணி கொண்டு வர வேண்டி இருக்கின்றது. அதனால நான் இந்த இடத்தில் நிப்பாட்டுகின்றேன். நியர்லி 2 hours. நாங்கள் அடுத்த சண்டே நாங்கள் மீட் பண்ணுவோம். அதுக்கிடையில நீங்கள் இந்த அப்ளிகேஷன் இதை நீங்கள் ஒருக்கா ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணினா நான் வந்து நீங்கள் இதை அக்சஸ் பண்ண வெளிக்கிட்டு இருக்கா திருப்பி திருப்பி போட்டு பார்க்கக்கூடியதா. அவை நாங்கள் இதோட இந்த வகுப்பை முடிவு செய்து கொள்வோம். மீண்டும் அடுத்த சண்டே நாங்கள் சந்திப்போம். வணக்கம். தேங்க்ஸ்.